பாத்தீங்களா ஊரையே கலக்குது இந்த செய்தி. ஹிட்லர் சாகலையா, உயிரோட தான் இருக்கானா? பத்திரிகைக்காரங்களுக்கு என்னடா, ஏதாவது வதந்தியை பரப்பி விட்டா மூணு வாரத்துக்கு பத்திரிகை பயங்கரமா போகுமேன்னு ஏதாவது எழுதுவாங்க. இதப்பார் இந்த பத்திரிகை, மதுரையில யாரோ மூணு பேர் கண்ணால பார்த்ததா சாட்சியம் இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றா? அங்க மூணு பேர் வேற யாரும் இல்ல, பத்திரிகை ஓனர், எடிட்டர், ஆர்டிஸ்ட். ஏன்பா, ஜெர்மனியில பிறந்து வளர்ந்த ஹிட்லர் மதுரை முனியாண்டி விளாசிக்கு ஏன் வரணும்? அப்படியே அவர் உயிரோட இருந்தாலும் ஜெர்மனியில ஏதாவது ஒரு கிராமத்துல இருக்கணும். அது எப்படி உனக்கு தெரியும்? எங்க தாத்தா காய்ச்சுவார், முடி முளைக்கிற தைலம் காய்ச்சுவார். அதுல ஒரு பாட்டில ஹிட்லருக்கு அனுப்பிச்சார். அத அவரு டெஸ்ட் பண்றதுக்காக இப்படி திறந்து மோந்து பார்த்தாரு. உடனே இப்படியே வளர்ந்துருச்சு. அதனாலதான் ஹிட்லர் மீசன்னு பேர் வந்தது. எங்க தாத்தா மீச மன்னார்னு சொன்னா அவருக்கு ரொம்ப உயிர். வேணா நீங்க ஆளுக்கு ஐம்பது போட்டு ஜெர்மனிக்கு நீ ட்ரெயின்ல அனுப்பிச்சு வைங்க, நான் போய் அவரை கையோட கூட்டிக்கிட்டு வரேன். என்ன சக்கர தைலம் தீர்ந்து வச்சு போல் இருக்கு, வாங்கிட்டு போக. ஹிட்லர் நேரவே வந்திருக்காரு, போய் பேசண்டா. சும்மா இருங்கப்பா, ஏதேதோ உளறி என்னென்னமோ நடக்குது. ஐயா வாங்க வாங்க வாங்க, உக்காருங்க உக்காருங்க உக்காருங்க. என்ன ஜெர்மனியில எப்படி அம்மா அப்பா பாட்டி எல்லாம் சௌக்கியமா? இந்த வருஷம் மகசூல் எப்படி? 5,000 to 5,020 நல்ல விளைச்சலா? என்னடா பேசவே மாட்டேங்கிறாரு, சொல்லேண்டா மீச மன்னார் சாமியோட பேரன்னு. சும்மாரா முண்டோம், இவர் ஜெர்மனிக்காரரு, தமிழ்ல பேசினா புரியுமா? ஆமா, மீசுக்கு ஜெர்மனில என்ன சொல்றது? ஐயா ஏதோ இந்தியா பக்கம் வந்துட்டீங்க, அதுவும் நம்ம ஆபீஸுக்கு வந்துட்டீங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன நம்ம ஆபீஸ விலைக்கு வாங்க போறீங்களா? நாங்க விக்கிறது அபிப்பிராயம் இல்லையே. என்ன அது? அடச்சை உமாநாத், தூரத்துல பார்த்தா ஹிட்லர் மாதிரி இருக்கிறீங்க. ஹிட்லர் உயிரோட இருக்கிறதா பேப்பர்ல நியூஸ், இந்த ரெண்டையும் சேர்த்த பார்த்து ஒரு நிமிஷம் எனக்கே வேர்த்து விறுவிறுத்து போச்சு. டேய், இது வேற வேலி வந்த கேக்குறா? யோ இந்திரியா இந்திரியா, இந்த ஆபீஸ்ல நான் தான் ஹெட் டியூன் ஸ்டார். நானே நின்றுகிட்டு இருக்கிறேன், நீ உட்காந்துட்டு இருக்கிறது அப்படி ஓரமா போய் இல்லையா? போ, நான் மேனேஜர் போய் கொடுத்துட்டு வரேன். வேலை வேற, அப்படி ஓரமா இல்லை. சார் நீ போ. சார் அவர் அனுப்பிச்சு கேட்டீங்களா? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ அவனை முதலாளிட்டு அனுப்பிவை. சரி சார். இந்த பையனை எனக்கு தெரியாது, ஆனா இந்த லெட்டரை எழுதி அனுப்பியவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவருடைய கணிப்பு எப்பவுமே சரியா இருக்கும்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் சார்.
மிஸ்டர் வீரராகவன். எஸ் சார். இதுல இருக்கிற ஒவ்வொரு குண்டூசியும் நமக்கு உபயோகமா இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதே போலத்தான் இந்த கம்பெனியில இருக்கிற ஒவ்வொரு தொழிலாளியும் எனக்கு. நீங்க வர சொல்லுங்க. எஸ் சார். எஸ் ஜாபி ஹியர். நாங்க அனுப்பிச்ச டெண்டருக்கு இன்னும் பதிலே வரலையே. ஆமா, அதை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா டெபாசிட் அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆச்சு. இன்ட்ரெஸ்ட் வரலையே. காதல வயல கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுங்க. ஐ அம் நாட் ஏபிள் டு ஹியர் யூ. இது கொஞ்சம் சத்தமா பேசுங்க. லவுடர், ஸ்டில் மோர். அப்புறம் ஆமா, அதைத்தான் உங்களை பார்க்க சொல்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, அதான் சொல்றேன். ஓகே ஓகே. வெளியில போய் உட்காரு, கூப்பிடுறேன். முதலாளிய பாக்கணுமா? உட்கார சொன்னாரா? வேற எங்கேயாவது வேலை இருந்தா பார். உன்னை உட்கார சொன்னதையே மறந்திருப்பார். பாத்தியா, முதலாளி போயிட்டாரு. மணி அங்காச்சு. கதவெல்லாம் போட்டிருவாங்க. மெதுவா வீட்டுக்கு போய் சேர். போ அண்ணா, இனிமே இருந்தா அண்ணன் போ. வேலை கிடைக்கலன்னு கவலைப்படாத. நீ என்ன குஷிப்படுத்து. அப்பப்ப என்னைய கண்டுக்க. நான் உன்னை பத்தி முதலாளிட்ட சொல்றேன். என்ன கண்டு கண்ணு என் சைக்கிள் துடைக்கிற? இது சின்ன கண்டு. நான் சொல்றது பெரிய கண்டுக்க. நீ என்ன பண்ற? ஞாயிறு டீ கடைக்கு போய் ரெண்டு புறையும் டீ வாங்கிட்டு வா அண்ணனுக்கு. நான் காசு கொடுத்து நீ போய் டீ வாங்கிட்டு வரணுமா? டீ வாங்கி கொடுக்க கூட வக்கல. உனக்கெல்லாம் வேலை கிடையாது. போ போ போயிரு. அண்ணனுக்கு கோபம் வந்துரு. உமாநாத், உன்னுடைய பொறுமைக்கு ஒரு வெற்றி. உண்மையிலேயே உனக்கு இந்த வேலையில நாட்டம் இருக்கான்னு பாக்குறதுக்கும் உன்னுடைய நிதானத்தை சோதிக்கிறதுக்காகவும் தான் முதலாளி உன்னை ரெண்டு நாள் காக்க வச்சார். பல பேர்கிட்ட இந்த மாதிரி செஞ்சிருக்காரு. அவசரக்காரவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க. உன்னை தினமும் 10 ரூபாய் சம்பளத்துக்கு தினக்கூலியா அப்பாயின்ட் பண்ணிருக்கோம். சந்தோஷம் தான். லட்சுமி, கடவுள் கண்ண திறந்துட்டா. வேலை கிடைச்சா? என்ன வேலை? பியூன் மாதிரி, ஆனா எனக்கு மேல ஒரு பியூன் இருக்க. உங்களுக்கு மேல யார் இருந்தா என்னங்க? நமக்கு மேல கடவுள் இருக்காரு. இல்லைன்னா பந்தவும் வராதுமா? இந்த நல்ல காரியம் நடந்திருக்குமா? ஆமா, என்ன சம்பளம்? தினக்கூலி ஒரு நாளைக்கு 10 ரூபா. 10 ரூபாயா? ஒரு நாளைக்கு 10 ரூபான்னா மாசம் என்னாச்சு? 300 ரூபா. எவ்வளவு பெரிய சம்பளம்? இருந்தாலும் மொத்தமா மாசம் கடைசியில வாங்குற மாதிரி இருக்குமா? தப்பு தப்பு. மொத்தமா 300 ரூபாய் வாங்கி செலவு பண்ணிட்டு அப்புறம் 1ஆம் தேதியில இருந்து கணம் வாங்காம தினமும் 10 ரூபாயா வாங்குறது நல்லது இல்லையா? எல்லாத்தையும் அதுக்குள்ளே முடிச்சுக்கலாம். ஏன் கொஞ்சமா சிரிக்கிற? நீ எனக்காக சிரிக்கிற. என்னைக்கோ நாம சந்தோஷமா வாழ போறதை நினைச்சிருக்கேன். லட்சுமி, இந்த வேலை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு. நம்ம ஊட்டிக்கே திரும்பி போயிடுவோம். அது மட்டும் நடக்காது. அந்த ஊர்ல நம்மளை ஏளனம் பண்ணவங்க, கெடுத்தறிஞ்சு பேசினவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து தலகுனிற மாதிரி நாம என்னைக்கு நல்ல நிலைமைக்கு வர்றோமோ அன்னைக்கு தான் ஊருக்கு திரும்பி போகணும். அப்படியேங்கப்பா. அப்படின்னா நம்ம கொழுப்பேற காலம் வரைக்கும் அந்த ஊருக்கு நம்ம போக முடியாது. ஏன் இப்படி தன்னம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? நம்ம காலத்திலேயே நான் வேண்டிக்கிட்டது நடக்கத்தான் போகுது. பாப்பா, அப்பா,
அப்பாவுக்கு அசிஸ்டன்ட் பியூன் வேலை கிடைச்சு போச்சு. தினம் கொஞ்சம் கொஞ்சமா காசு மிச்சப்படுத்தி உனக்கு வாழவி சங்கிலி எல்லாம் வாங்கி போடுறேன். ரொம்ப கேவலமா இருக்க. காலை நேரத்துல கடவாசல்ல ஏன் வந்து நிக்கிறேன்? வியாபாரம் நடக்கிற நேரம்ல இது போப்போ. நாலு பேர் பார்த்தா அசிங்கம். பெத்த பொண்ணுகிட்ட தகப்பன் பேசுற பேச்ச விட அசிங்கம். நான் ஒன்னும் உங்ககிட்ட பிச்சை கேட்க வரல, கொஞ்சம் பணம் கடன் கேட்க வந்தேன். ஒரு சின்ன டீ கடை போடுறதுக்காக. எதை வச்சு கடன் கேட்கற? உங்க அப்பன் கிட்ட எதையாவது வச்சு பணம் வாங்க. எங்க அப்பா எனக்கு எந்த சொத்தும் வைக்கல, கல்யாணத்துக்கு சீரும் செய்யல. முறப்பையன் ஒரு முட்டாள கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் பிடிவாதம் பிடிக்காம இருந்திருந்தா ஊர்லயே ஒரு புத்திசாலியான பையனை தேடி பிடிச்சு உனக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருப்பேன், இந்த கடையை எழுதி வச்சிருப்பேன். தாத்தா அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க, இப்ப அவங்களை உபத்திரப்படுத்த கூடாது. அதோ பாரு, நிலா 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 ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. பாரு, பகல்லே சந்தன தேடுற இந்த முட்டாளுக்கு தொழில் தொடங்கணுமா? தொழில் தீக்கடை வச்சு நடத்த என்ன சாமர்த்தியம் இருக்கு புருஷனுக்கு? தீக்கடை நடத்த சாமர்த்தியம் எதுக்கு? நீங்க நடத்தல. ஆனா உங்ககிட்ட இல்லாத நேர்மை இவர்கிட்ட இருக்கு, மனுஷத்தன்மை இருக்கு. அதை வச்சு டீ கடை என்ன, டீ எஸ்டேட்டே நடத்தலாம். ஏமா லட்சுமி, பெத்த தகப்பு கிட்ட பேசுற பேச்சா இது? மரியாதையா இவர் கால விழுந்து மன்னிப்பு கேளு. இவர் மன்னிச்சு உன் புருஷனுக்கு இவர் கடையிலேயே ஒரு வேலை போட்டு கொடுப்பாரு. என் புருஷனுக்கு இவர் கடையில வேலையா? எங்களுக்கு யார் தெய்வம் தேவையில்லை. என் புருஷனை யார் முன்னாடி கை கட்டி நிக்க வைக்கவும் மாட்டேன். அப்பா, உங்க பொண்ணு செத்துட்டு வச்சுங்க, கடையோட பேரையும் மாத்திடுங்க. வாங்க போலாம். போப்போ, நீயும் புருஷனும் நடுத்தரவெல்லாம் நிக்க போறீங்க போ. என்ன லட்சுமி, சாமான்லாம் வெளியே கிடக்குது, வீட்டுக்கு வெள்ளை அடிக்க போறாரா வீட்டுக்காரு? சும்மா இருங்க, வாடகை குடுக்கலன்னு எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டிருக்காங்க. ஐயா, காலையில தானே உங்ககிட்ட வந்து கெஞ்சி கேட்டேன், இன்னும் பத்து நாள் பொறுத்துக்குங்க. பத்து நாள் பத்து நாள்னு இதே வார்த்தையை எத்தனை மாசமா சொல்லிக்கிட்டு இருக்க? எங்க இருந்து உனக்கு பணம் கிடைக்க போகுது? என்னைக்கு உன் புருஷனுக்கு வேலை கிடைக்க போகுது? எனக்கு தெரியாத இந்த முட்டாளை பத்தி இவன் முகத்தை பார்த்து எவன் வேலை கொடுக்க போறான்? பாய முடியா, ஊர்ல அவனவனுக்கு கேள்வி பேச. என் புருஷன் தான் கிடைச்சாரா? உன் முகத்தை விட அவர் முகம் அழகான முகம்தான் ஐயா. ஏன் இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பயணிகளை விட இவருக்கு அறிவு அதிகம்னு நான் நிரூபிச்சு காட்டேன். வாங்க போலாம், நடக்கிறது நடக்கட்டும். இதுல ஒரு கடிதாசி வச்சிருக்கேன், மெட்ராஸுக்கு போன உடனே இந்த விலாசத்துல போய் பாருங்க. என்கிட்ட படிச்சவன், இன்னைக்கு உயர்ந்த நிலையில ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கிறான், என்கிட்ட ரொம்ப விசுவாசம் வச்சிருக்கான், கண்டிப்பா வேலை கொடுப்பான். இந்தாமா இந்த வாங்கிக்க, வாங்கிக்கம்மா. மெட்ராஸுக்கு போன உடனே செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? ஐயா, நீங்க எனக்கு பாடம் மட்டும் சொல்லி கொடுக்கல, வாழ்க்கை பாதையும் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஓ, இதெல்லாம் எதுக்குமா? உன்னுடைய துணிவுக்கும் விடாமுயற்சிக்கும் ஆண்டவன் என்னைக்கும் உங்க கூடவே இருப்பார். God helps those who help themselves. பரவாயில்லையே, இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கே. போய்ட்டு வா. God bless. ஆண்டவன், எங்களை பார்த்து சிரிச்ச இந்த ஊர் என்னைக்காவது ஒரு நாள் எங்களை பார்த்து தலை குனிய, அன்னைக்குத்தான் நாங்க இந்த ஊருக்கு திரும்பி வருவோம். லட்சுமி, மணி அடிக்கிறான்னா கோயில்ல மணியே இல்லையே. சுதி கலைஞ்சு எங்க வாழ்க்கையில ஒரு சின்ன நாதம் சேர, உன் சன்னிதானத்துல நானும் மணி கட்டி ஒலி எழுப்புறேன்.
ஐயா வந்து யார் இந்த பூ அலங்காரம் பண்ணாங்கன்னு கேட்டா பெரிய பியூன் சார் பண்ணாங்கன்னு சொல்லணும். என்ன யார் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணது? பெரிய பியூன் சார். நான் தான் அந்த பூ அலங்காரம் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு உங்க முதலாளிட்டு சொல்றதுக்கு என்ன? பெரிய பியூன் சார் யார்கிட்டயும் சொல்லாதேன்னு பயமுறுத்தினாரு. அவனுக்கு நீங்களே பயப்படணும், அவரை அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க. அவர் மேனேஜருக்கு ரொம்ப வேண்டியவர், அப்புறம் தினம் கிடைக்கிற 10 ரூபாய்க்கு வேட்டு வச்சிருவாரு. போன போயிட்டு போகுது. எது 10 ரூபா? ஐயோ, அது இல்லைன்னா நம்மளால வாழ முடியாத. நாலு வீட்ல 10 தேய்ச்சாவது இந்த குடும்பத்தை காப்பாத்த என்னால முடியும். உனக்கு இருக்கிற தைரியம் எனக்கு வரமாட்டேங்குத. இத பாருங்க, நீங்க 1000 1000 சம்பாதிச்சு கொடுத்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன். என்னைக்கு உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வருதோ அன்னைக்குதான் நான் சந்தோஷப்படுவேன். ஏற்கனவே எதிர்பார்ட்டிக்கு நம்ம டெண்டர்ல போட்ட தொகையை சொல்லிட்டேன், கம்மியாவே சொல்லிட்டேன். என்னடா படம் துடைக்கணும்? ஏன் சார், நமக்கு சேர வேண்டிய கமிஷனை கொடுக்காம ஏமாத்த மாட்டானே. 40 லட்சம் ரூபாய் ஆர்டர், நம்ம கம்பெனிக்கு சேர வேண்டியதை மாத்தி விட்டுருக்கேன். சும்மாவா சார், ஆளுக்கு ஒரு 5000 ரூபாய் கிடைக்குமா? உங்க சீசன்லயே மவுண்ட் ரோட்ல ஒரு 15 கிரவுண்ட வாங்கிடலான்னு நினைக்கிறேன். வாங்கிட வேண்டியதுதான். போகல, ஆணி எல்லாம் கலண்டு போச்சுங்க. இனிமே இந்த படம் இங்க இருக்க வேண்டாங்க. வேற ஏதாவது படத்தை கொண்டு வந்து மாட்டி துணையா? 3 குரங்கு படம் இருக்குது, மாட்டட்டுங்களா? மாட்டு மாட்டு. இந்த ஆர்டர் நான் எவ்வளவு நம்பிக்கையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். 40 லட்சம் கைய விட்டு போயிடுச்சு. ஏற்கனவே கம்பெனி எப்படி ஓடிட்டு இருக்குன்னு தெரியுமில்ல. ஆமா, டெண்டர்ல இருந்த அமௌண்ட் யார் வெளியில சொன்னது? ஐ அம் சாரி சார், இந்த சமாச்சாரம் எனக்கு தெரியாது. இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. சாமுவேல் உள்ள அனுப்பு. எப்படி ஒவ்வொருத்தரும் பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டா கூடிய சீக்கிரம் கம்பெனியை மூடிட வேண்டியதுதான். நம்ம டெண்டர்ல போட்ட அமௌண்ட் எப்படி லீக் ஆச்சு? நம்ம டெண்டர்ல யார் கையெழுத்து போடணும்? நீங்க தான் சார். நான்சென்ஸ், இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஏன் கோட் பண்ணீங்க? அதுவும் ஏன் கையெழுத்து இல்லாம? சார், அன்னைக்கு ரொம்ப பிஸியா இருந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு பதிலா நாங்களே. நான் பிஸியா இருந்தேனா? அப்படி என்ன பெரிய பிஸி, ஆபீஸ் வேலையை கூட கவனிக்க முடியாம? அன்னைக்கு பெங்களூர் ரேஸ், அது விஷயமா நீங்க போன்ல மும்முரமா இருந்தீங்க. நான் 2 தடவை ஃபைல்ல கையெழுத்து வாங்க. என்ன பெங்களூர் ரேஸ், அது விஷயமா போன்ல நீங்க மும்முரமா பேசி சொன்னீங்க. நான் 2 தடவை ஃபைல்ல கையெழுத்து வாங்க வந்தேன். மனாத், இதெல்லாம் யார் செய்யறது? பெரிய பியூன் சார். போய் சொன்னா எனக்கு பிடிக்காது. அவர் தான் அப்படி சொல்ல சொன்னார், நான் தான் செஞ்சேன். குட். ஐயா உமானா, அப்படி என்னையா சொக்குப்பிடிப்பட்ட முதலாளிக்கு உன்னை அவருக்கு அப்படி பிடிச்சு போச்சு. இனிமே உனக்கு நிரந்தரமான உத்தியோகம். இன்னையில இருந்து நீதான் இந்த ஆபீஸ்க்கு ஹெட் பியூ. மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 250 ரூபாய். பஞ்சப்படி அது இதுன்னு 400 ரூபாய் வரைக்கும் வரும். சந்தோஷம் தானே? ஐயா சந்தோஷம் இல்லையா? முதல்ல இந்த பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போடு. ஐயா, புருஷனை கூட்டி போலான்னு வரியா? நீங்க இப்படி போய் வீட்டுக்கு சொந்தக்காரங்களை பாத்துட்டு வந்திருக்கேன். அட பாவமே, நேத்து தானே வாடகை கொடுக்கலன்னு சத்தம் போட்டுட்டு போனாரு, அதுக்குள்ள போயிட்டாரா? சொந்தக்காரங்களுக்கு சொல்லியாச்சா? ஐயோ, அவருக்கு ஒண்ணும் இல்லைங்க, இப்ப கூட வீட்டுல வந்து கத்திட்டு போறாரு. நாளைக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா சாமான் சட்டி எல்லாம் தூக்கி வெளியில போட்டுருவாரு. நீங்க அவரை போய் பார்த்து காலில் விழுந்தாலும் சமாதானம் பண்ணுங்க. கவலைப்படாத, யாரு காலையும் நாம விட வேண்டாம். சரி சமமா உட்காந்து பேசலாம். நான் இருந்த வேலையில இருந்து என்ன தூக்கிட்டேன். ஐயோ என்ன லொய்யோ லொய்யோ, ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் உத்தியோகத்தை ஒசத்தி பர்மனன்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? கடவுளே. ஆமா, சம்பளம் எவ்வளவு, இன்கிரிமெண்ட் எவ்வளவு, பஞ்சப்படி எவ்வளவு, அதெல்லாம் யாரு கேக்குறது? உள்ள கூப்பிட்டு சொன்னாங்க பர்மனன்ட் பண்ணிட்டோன்னு. நிறைய பேப்பர் கொடுத்தாங்க கையெழுத்து போட சொல்லி. நீங்களும் கையெழுத்து போட்டீங்களா? என்ன விடுவனா? எவன் நம்மளை மதிச்சு கையெழுத்து வாங்குறான்? பேனா கொடுத்தா சும்மா இறுக்கி பிடிச்சுக்கிட்டேன். அவனே கிரிக்கிட்டான், உமானாத் உமானாத் உமானாத். ஒண்ணும் தெரியாம ஏன் கையெழுத்து போட்டீங்க? எதையாவது எழுதி வாங்கி நாளைக்கு உங்களை வேலை இருந்து தூக்கிட்டாங்கன்னா புரியும் செய்வாங்களோ? எதுவுமே தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி குழந்தை மாதிரி இருக்கீங்க? என்ன லட்சுமி, எதுக்கெடுத்தாலும் கோச்சுக்கிறிய.
உங்களுக்கு என்ன வேணும்? உன் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ போய் டீ சாப்பிட்டு வாப்பா. நான் இப்பதான் டீ சாப்பிட்டு வர்றேன். ஏயா, ஊரம் பொண்ண கைய பிடிச்சிருந்தால ஓடி போய் காப்பாத்தணும். நீ கட்டின பொண்டாட்டிய கைய பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு சும்மா நிக்கிறிய? இதா ஒரு மனுஷனா? சே, உங்களை எல்லாரும் ஹிட்லர் ஹிட்லர்னு கேள்வி பண்ணுவாங்கன்னு அடிக்கடி உங்ககிட்ட வந்து சொல்லுவீங்க இல்ல? அந்த ஹிட்லர்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? முகம், மீசை எல்லாம் உங்களை மாதிரி தான். பறந்தான் உலகை வெல்ல துணிந்தான் வான் ஊர்தி கொண்டு
பார்த்துட்டு போகலான்னு தான் தம்பதிகளோட வந்தோம். புத்திசாலி பையடா, நீ போய் டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வா. போ. நான் டீ சாப்பிட்டேன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். கொஞ்ச நேரம் பொறுத்து வரட்டுமா? சார், நான் வேலையை ராஜினாமா பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சார், தொழிலாளி தொண்டை வேலையை விட்டு போறேன்னு சொல்றேன், பேசாம இருக்கிறீங்க? எழுதி கொடுறா, படிக்கிறேன். சார், நேத்து வந்த பையன் இன்னும் ரெண்டு மாசம் சர்வீஸ் கூட ஆகல. ஹிட்லர் மீசையை வச்சுக்கிட்டு பட்டர் மாதிரி இருக்கிறான். அவன் இந்த ஆபீஸ் கட்டியும்னா ஏன் சார்? ஒரு தொழிலாளிக்காக கம்பெனியை பொங்கி எழ வேண்டாம். அவன் பூ வேலை தெரிஞ்சதுன்னா பூக்கடை வைக்கட்டும் சார். அதுக்காக ஏந்திரம் மேல கொண்டு வந்து உட்கார வைக்கணுமா?
ஏன்டா எங்கிட்ட வந்து புலம்புற? நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வராதுன்னு என்ன சார் நிச்சயம்? ரத்தம் சூடாது சார். ஆமா சக்கரே, இந்த வரேன்பா. என்னப்பா பெரியவர் கூப்பிடுறான்? நான் போறேன். ஆமா முதலாளியா மேனேஜரா? உமாநாத் சார். உமாநாத் சாரா? என்ன ஏண்டா குடுக்கற? இந்த கம்பெல்லாம் ஒன்ன தாண்டா குடுக்க முடியும். இனிமே நீ அவனை சாருன்னு. சக்கரே இத வாரு உமாநாத் சார், போற. இந்த பாரு முதலாளி அடிக்கடி கேட்கிற ஃபைல நான் காட்டுறேன், நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. இது கான்ட்ராக்ட் ஃபைல், இது எக்ஸ்போர்ட் ஃபைல், இது ரிசர்வ் பேங்க் ஃபைல், இது ப்ரொடக்ஷன் ஃபைல், இது பர்ச்சேஸ் ஃபைல், இது இன்கம் டாக்ஸ் ஃபைல். ஏ எழுதியாச்சா? ஸ்டேட் பேங்க் ஃபைல் 8, ஃபேக்டரி மிஷினரி ஃபைல் 8. உமாநாத், என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் யாரும் இல்லை, உள்ள போர்டு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, முதலாளி எப்ப வேணாலும் கூப்பிட்டு அனுப்பலாம், என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, மீட்டிங் முடிகிறதுக்கு மணி 9 ஆகலாம். உமாநாத் எனக்கு ஒரு உதவி செய்யறியா? நான் நேரா வீட்டுக்கு போயிடுறேன், முதலாளி கேட்டா பாத்ரூம் போயிருக்கேன்னு சொல்லிடு. ஒன்னும் பயப்படாத, அவர் ஒன்னும் சொல்ல மாட்டார். மீட்டிங் முடிஞ்சு அவங்க போனதும் ஆபீஸ பூட்டி சாவை வீட்டுல கொண்டா கொடுத்துரு. என்ன மேனேஜர் சொல்லி காண்டாக்ட் ஃபைல வாங்கிட்டு வரேன். இன்னும் முடிக்கிறீங்க? பேப்பர்ல எழுதி வச்சு பாடம் பண்ணிருக்கீங்கல்ல, எடுத்து பாருங்க. என்ன தலையை சொல்லிட்டு பேப்பர் எடுத்து பாருங்க. ஃபைல் நம்பர் 5. எக்ஸ்போர்ட் ஃபைல் எடுத்து. காகிதத்தை எடுத்து பார்க்க வேண்டியதானே. ஃபைல் நம்பர் 11. ரிசர்வ் பேங்க் ஃபைல கேட்டு வாங்கிட்டு. ரிசர்வ் பேங்க் ஃபைலு? ஐயோ இதுல இல்லையே. அதுக்குன்னு தனியா ஃபைல் கிடையாதுங்க, எக்ஸ்போர்ட் ஃபைல்லே அது இருக்கு. ஐயா அதுக்குன்னு தனியா ஃபைல் கிடையாதுங்க, எக்ஸ்போர்ட் ஃபைல்லே அது இருக்குங்க. அம்மா நீ சொன்னபடியே சொல்லிட்ட, என்ன நடக்க போகுதோ? பயப்படாதீங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஒண்ணு இல்லைங்க. மேனேஜருங்க? மேனேஜர் ஐயா, அவரு மகளுக்கு உடம்பு சரியில்லைங்களா, பாவம் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீ தான் எடுத்துட்டு வந்தியா? ஆமாங்க ஐயா, நான் ஒவ்வொன்னா நம்பர் போட்டு வச்சுட்டானுங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணி நீங்க சொன்னதையெல்லாம் எடுத்து கொடுத்தானுங்க, எல்லாமே சம்சார லட்சுமி தானுங்க சொல்லி கொடுத்துச்சு. ஐ சி. சார் எனக்கு கல்யாணம் வர்ற ஆவணி 18ஆம் தேதி, பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம பாலம்மா தான். இனிமேதான் கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணணும், நீங்க எல்லாம் வந்து தந்து இருந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். என்ன சார் பேசவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிக்க வசதி இல்லை, ஒரே பத்திரிக்கை தான் இருக்கு, பறிச்சுட்டு கொடுத்துருங்க சார். என்ன சார் எனக்கு கல்யாணம் சொல்றேன், வருத்தமா இருக்கிறீங்க. மாலமா ரொம்ப நல்ல பொண்ணுங்க, தங்கமான பொண்ணுங்க, ஏன் எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க? போய கம்பெனி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கான். எப்ப முடலாம் உள்ள பேச்சுவார்த்தை நடக்கு? மூடுறதுக்கு எதுக்குங்க பேச்சுவார்த்தை? அதான் தினம் ரெண்டு வேளை மூடி திறக்கிறமே. அந்த மூடு இல்லப்பா, இது ஒரே மூடு. இப்ப ஒண்ணும் புடி முடிக்க போயிடல, நாளை காலையில நேரா போய் உங்க முதலாளிய பாருங்க. உங்க முதலாளி கிட்ட சொல்லுங்க, முதலாளி இந்த கம்பெனியை மூட வேண்டாம், ஏன் நஷ்டம் எதனால நஷ்டம்னு எனக்கு தெரியும், இந்த கம்பெனியை நடத்துற பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைங்க. எண்ணி 6 மாசத்துல கம்பெனியோட தலையெழுத்திய மாத்தி காட்டுறேன்னு சொல்லுங்க. போடா பைத்தியக்கார பையன், கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி விட்டுருவான். உனக்கு ஏதாவது இருக்குதா? நான் சொல்றது முட்டாள்தனமா தெரியலாம். வேற என்ன புத்திசாலித்தனமா பேசுறது அபிப்பிராயமா? அவசரப்படாதீங்க, அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா உங்களால திறமையா நடத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை உனக்கு இருக்கலாம், திறமையும் எனக்கு இருக்கலாம், ஆனா இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா என்ன? நான் யாரு? ஆஃப்டர் ஆல் பியூன்,
முதலாளி அங்க இருந்தா பத்து அடிக்கு பின்னால கைகட்டிட்டு நிக்கிறவன். இன்னைக்கு உலகத்துல ஓஹான்னு தலை நிமிந்து வாடுறவங்க எல்லாம் யாரு? நேத்திக்கு ஒருத்தருட்டு கைகட்டி நின்னாங்கதான். நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்ப நாம ஒரு ஒத்திகை பாப்போம். ஒத்திகையா? இந்த டிராமாவுக்கெல்லாம் நடிச்ச ரிகர்சல் பாப்பாங்களே, அது மாதிரி. நடிக்கிறது சுலபம், சொன்னபடி செஞ்சு காமிக்கிறதா கஷ்டம்னு. இத பாருங்க, துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, தூங்குறவனுக்கு வாழ்க்கை இல்ல. என் கண்ணு இல்ல, உங்க பொண்டாட்டி சொல்றத பொறுமையா கேட்கணும். இதுவரைக்கும் நான் பொண்டாட்டி சொல்றதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் தான் உங்க முதலாளி. நாளைக்கு நீங்க என்ன சந்திக்க வரீங்க, என்ன சொல்லுவீங்க? நாளைக்கு வந்து சந்திச்சு நீ சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லிடுறேன். ஆனா உங்க அப்புறம் நான் முதலாளியை சந்திக்க மாட்டேன். நான் உங்க ஆம்பளையா மதிக்கணும்னா நான் சொன்னபடி நீங்க செய்யணும். என்ன சொல்றீங்க? நீங்க தான் முதலாளி. முதலாளி முதலாளி என்ன ஹிட்லர்? உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும். இப்ப எனக்கு நேரம் இல்ல, நாளைக்கு பேசிக்கலாம். சந்தோஷம். ஐயோ, இப்படி ஓடிட்ட எப்படி? நீங்க தான் போக சொன்னீங்க. எல்லா முதலாளியும் இப்படிதான் சொல்லுவாங்க, உடனே ஓடிடுறதா? நாம தான் சாமர்த்தியமா நடந்துக்கணும். அப்படி அவங்க சொன்னா, முதலாளி முதலாளி, நான் உங்ககிட்ட பணம் கணம் கேட்க வரல, நம்ம கம்பெனி விஷயமா பேச வந்தேன்னு ஒரு போடு போடணும். கம்பெனி விஷயமா? என்னப்பா அது? அப்படின்னு அவங்க ஆர்வமா கேட்பாங்க. அப்படிங்களா? உட்காருங்க, நான் ரெண்டாவது வர்றேன். முதலாளி முதலாளி என்ன ஹிட்லர்? நீங்க சொல்றபடி கேட்டு நான் இன்னொரு நாளைக்கு வரலாம். அதுக்குள்ள நம்ம கம்பெனியே க்ளோஸ் ஆயிட்டா? வெரி குட், வெரி குட். என்ன முதலாளி கம்பெனி மூட போறாங்கன்னா வெரி குட்ங்கறீங்க? நீங்க சரியா சொன்னதை கேட்டு கொஞ்சாதீங்கிற முறையில வெரி குட் சொன்னேன். நீங்க முதலாளியாவே இருங்க. சொல்லுங்க முதலாளி முதலாளி. இந்த ஸ்தாபனம் உங்க அப்பா காலத்துல இருந்தே வர்றதுங்க. இங்க வேலை செய்யறவங்க சரியா செய்யாததுனால அவங்க மேல கோபப்பட்டு நீங்க ஸ்தாபனத்தை இழுத்து மூடுனீங்கன்னா இந்த பழி உங்களுக்கு இல்லைங்க, எங்க அப்பாவுக்குங்க. இடையில பிரேக் போட்டான். நீங்க முதலாளியாவே இருங்க. இதுவரைக்கும் பேலன்ஸ் ஷீட் படி 3,70,00,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு வருஷமா கட்டி காத்த இந்த கம்பெனிய மூட வேண்டியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. முதலாளி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் உள்ள நுழைஞ்சதுக்காக என்னை மன்னிச்சிருங்க முதலாளி. தயவு செய்து எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கும்படியா கேட்டுக்கறனுங்க. எஸ் முதலாளி, உங்க கம்பெனியோட உப்பு என் உடம்புல ஓடுதுங்க. நீங்க கம்பெனியை மூடிட்டா நானும் என் குடும்பமும் கஷ்டப்படுவோமேங்கிற சுயநலத்துக்காக நான் பேசலீங்க. இந்த கம்பெனியில வேலை செய்யற 1,000 பேர்ல நானும் ஒருத்தனுங்க. நீங்க கம்பெனியை முடிட்டா அந்த 1,000 குடும்பமும் நடுத்தருவில் நிற்குமேங்கிற அக்கறையினால நான் பேசுறேனுங்க. நான் இன்னும் கொஞ்சம் பேசட்டுங்க. பேசு. நினைச்சா நெஞ்சே எரியுது முதலாளி. உங்களுடைய நல்ல குணத்தை இங்க உள்ள சில பேர் தங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிறாங்க. உங்க கம்பெனி ஏன் நட்சத்திரம் ஓடுது எனக்கு தெரியும் முதலாளி. நான் தப்பா பேசிட்டேனுங்களா? உங்க அத்தனை பேருக்கு சொல்றேன், சர்க்குலர் வரும். நாங்க இன்னில இருந்து உமானாத் அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரமோட் பண்ணிருக்கோம். மிஸ்டர் சாமு, நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்றீங்க. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. பாத்தீங்களா சார், நான் இன்னைக்கு சொன்னது பழிச்சு போச்சு. இவன் முதலாளிய காக்கா பிடிச்சு காக்கா பிடிச்சு முதல்ல ஏன் இடத்த பிடிச்சான், இன்னைக்கு உங்க இடத்த பிடிச்சிட்டான். இன்னும் யார் யார் இடத்த பிடிக்க போறாரு? நேத்து நம்ம எல்லார பத்தியும் 1 மணி நேரம் உள்ளார வச்சு வச்சிருக்கோம். கருங்காலி பயிலே, பட வெளியே. இதை விட அவமானம் வேற எதுவுமே இல்ல. படிப்பே இல்லாத முட்டாள் இவன் ஏடத்திலயா? முதலாளி ஒழிக, முதலாளி ஒழிக, முதலாளி ஒழிக, முதலாளி ஒழிக. ரோகி பசங்களா, ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்த கம்பெனிய மூடுற அளவுக்கு கொண்டு வந்த நீங்களாடா முதலாளி ஒழிகன்னு சொல்றீங்க?
உங்களால கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? 1 லட்சமா 2 லட்சமா 40 லட்சம்டா 40 லட்சம்டா பாவி பயலே. இந்த முட்டாள் நினைச்சிருந்தா உனக்கு வேலை மட்டுமா போகும்? உள்ள இருக்கிற முதலாளி கதவை சாத்திக்கிட்டு அவரை ஏமாத்தலாம். ஆனா மேலேந்து ஒருத்த பாத்துக்கிட்டு இருக்கானே, அவனை ஏமாத்த முடியாது. மரியாதையா எல்லாரும் போய் உங்க சீட்ல உட்காருங்க. சலசலப்பு கேட்டுச்சு அறுத்துருவன் எல்லாத்தையும். இது உமாநாத் உத்தரவு. எனக்கு மறக்குமா, இன்னைக்கு பாப்பாவுக்கு பிறந்த நாள். ஞாபகம் இருக்கேன், நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் சொல்லணும். ஹாப்பி பர்த்டே டு யூ. லட்சுமி கதவை கூட்டிட்டு வா, பஜாருக்கு போய் குழந்தைக்கு நிறைய துணி வாங்கிட்டு. லட்சுமி இப்ப இருந்து ராத்திரி பூரா நாளைக்கு காலை வரைக்கும் நான் ஃப்ரீ. அப்ரண்டிஸ் பையன் ராத்திரி ஷிப்ட்ல மாடு மாதிரி வேலை செய்யறான் பாரு. எல்லாம் 6 மாசம் வரைக்கும் தாண்டா, கன்ஃபார்ம் ஆகட்டும். அவனும் நம்ம மாதிரி உட்காந்துட மாட்டான். சோர்மா வீட்டு போயிட்டாருல்ல, என்ன என்ன அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கவலை? நாளைக்கு வாங்கிடா. போட சார். சார் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு கதவை இழுத்து பூட்டு. நாளைக்கு நான் வர்ற வரைக்கும் யாரும் ஃபேக்டரிக்குள்ள நுழைய கூடாது, தெரியுமா? சரி சார். உங்களை பார்க்க யூனியன் தலைவர் வந்திருக்கிறாரு, வர சொல்லவா? வர சொல்லுங்க. இங்க என்ன இவங்க கூட வந்திருக்கீங்க? ஸ்டாஃப் யூனியன் செக்ரட்டரி. ஓ, உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? தம்பி, நீங்க புதுசா மேனேஜரா வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு தான் உங்களை பார்க்க நாங்க வந்திருக்கிறோம். இல்லைன்னா நீங்க தான் எங்க யூனியன்ல வந்து எங்களை பார்த்திருக்கணும். ஓ, அப்படிங்களா? எனக்கு என்னங்க தெரியும், நான் பியூனா இருந்து வந்தவன் தானுங்களே.
அந்த நினைப்பு இருந்தா போதுபா. இந்த பாரு, நீ வாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு எங்கட கலக்காம தொழிலாளிகள் கிட்ட பேசப்படாது. நாங்க தான் பேசுவோம், நீ எங்க கிட்ட மட்டும் தான் பேசணும். மரியாதை இல்லாம நீ வா போன்னு பேசக்கூடாது. இத எனக்கு சொல்றீங்களா இல்ல அவங்க கிட்ட சொல்றீங்களா? அது ஒரு பிரியத்துல சொன்னேன்ல. அதே பிரியத்துலதான் நானும் தொழிலாளிங்க கிட்ட பேசினேன்ல. அட்வான்ஸ் நிறுத்த கூடாது, இல்ல விபரீதமான விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். இது வரைக்கும் எந்த உபரியத்தையும் சந்திச்சது இல்லைங்க. தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்றீங்களா? கம்பெனியை மூட வேண்டியது வரும். மேற்கொண்டு நஷ்டம் ஏற்படாம இருக்க நீங்க செய்யற உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. பிடி கொடுக்காமயே பேசுறீங்க தம்பி. பிடி கொடுத்தா மடி மேல ஏறி உட்காந்துருவீங்களா அண்ணே? கோர்ட்டுக்கு போவோம், நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு நீதி முடிவு பண்ணட்டும். தம்பி நாங்க உங்க பக்கம் தான், எங்களை கவனிச்சுக்க. அப்புறம் உங்க இஷ்டம் போல எது வேணாலும் செய்யலாம், கலாட்டா வராம நாங்க பாத்துக்கிறோம். அப்படி வாங்க வழிக்கு. இந்த மாதிரி ஏதாவது பேச மாட்டீங்களான்னு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். உட்காருங்க, பேசுவோம். உங்க வியாபாரம் என்ன தொகை? மாவுளை கொடுத்துருங்க. நீங்க தொழிலாளிகளுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா 50 பைசா தான் கொடுப்பேன்னு சொல்லுங்க. நாங்க போராடுற மாதிரி உங்ககிட்ட வர்றோம். ஒரு மாசம் எடுத்துடுங்க, உண்ணாவிரதம் அது இதுன்னு கத்துறோம். கடைசியா 75 பைசா தரதா நீங்க ஒத்துக்குங்க. நாங்க பெருசா வெற்றியை கொண்டாடிடுறோம். 25 பைசா உங்களுக்கு மிச்சம், 12.5 பைசா உங்களுக்கு, 12.5 பைசா எங்களுக்கு. தெரியுதா யாருங்க? உங்க தலைவர்கள். இவங்க உங்ககிட்ட காட்டி கொடுக்காம இருக்கிற வரைக்கும் எனக்கு தாதாயம். புரியுதா? இனிமேலாவது உங்க கைய நம்புங்க. பிரச்சனைகள் வரும்போது என் கதவை தட்டுங்க. எப்போ? வேலையெல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம். வெயில் காலத்துல உங்களுக்கு ஃபேன் போதாதுன்னு சொன்னீங்க. புதுசா 100 ஃபேனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன். இன்னும் எவ்வளவோ செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல கம்பெனியை தூக்கி நிறுத்து ஐயா, அதுக்கப்புறம் நம்ம சௌரியத்தை எல்லாம் பாத்துக்கலாம். நிறுத்து நிறுத்து. இப்படி எல்லா பயிர்களுக்கு கை தட்டுறதுனால தான் நீங்க உருப்படாம போறீங்க. நான் உங்க பக்கத்துல தானே இருக்கேன். ஏதாவது சமாச்சாரம்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். பாத்தீங்களா, நாம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததுல வேலை நேரத்துல 15 நிமிஷம் வேஸ்டா போச்சு. நீங்க என்ன செய்றீங்க? சாயந்தரம் 5 மணிக்கு மேல எக்ஸ்ட்ராவா 15 நிமிஷம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போறீங்க. நோ ஓட்டி. நஷ்டத்துல ஓடி கம்பெனியை இழுத்து மூடலாமா இருந்த நிலைமை மாறி உங்களுக்கெல்லாம் 2 மாசம் போனஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கம்பெனி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, மிஸ்டர் உமாநாத்துக்கு தான். அதோட உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயத்தையும் சொல்ல போறேன். நான் இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆக போறேன். என்னுடைய ஸ்தானத்துல மிஸ்டர் உமாநாத் இருப்பார். இது நானா எடுத்த முடிவில்ல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எடுத்த முடிவு. ரெண்டு வார்த்தை பேச. என்ன பேசுறது என்ன எனக்கு தெரியல. திடீர்னு முதலாளி ஒரு பெரிய பதவியை தூக்கி என் தோள் மேல வச்சிருக்கார். பதவி வரும் போ, யார் பதவியில இருக்கிறாங்கிறது பெருசு இல்லை. பதவியில் இருக்கும்போது ஜனங்களுக்கு என்ன நன்மை செய்தாங்கிறதுதான் பெருசு. என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்.
நான் ஒரு சாதாரண பியூனா இங்க வந்து சேர்ந்தவன். உங்கள ஒருத்தன் என்னுடைய பழைய நிலைமையை நான் மறக்கவே மாட்டேன். இனிமேதான் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு அவசியம் தேவை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ராப்பகலா பாடுபட்டு உற்பத்தியை பெருக்கும் ஸ்தாபனத்துக்கு நல்ல பேர் தேடி கொடுப்போம். அடுத்த வருஷம் ஆயுத பூசைக்கு 2 மாசம் இல்லை 4 மாசம் போனஸ் நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. ஆளப்படுறீங்க 60 வயசு ஆகட்டும், மறுபடியும் ஒரு தாலி கட்டிடுறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கிறாப்ல இருக்கு? ரொம்ப குஷி தான், கேட்டா நீ மயக்கம் போட்டு விழுந்துருவேன். என்ன விஷயம் லக்ஷ்மி? எங்க கம்பெனில என்ன மேனேஜிங் டைரக்டர் ஆக்கிட்டாங்க. நீங்க இப்படி ஆகணும்னு எத்தனை கனவு கண்டேன், எத்தனை தெய்வங்களை வேண்டிக்கிட்டேன். நம்ம லட்சியம் சீக்கிரமா நிறைவேறி. லக்ஷ்மி, லக்ஷ்மி பாப்பா எங்க? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கேன். எப்ப வருவா? 4:30. இப்ப 3:00 ஆகுது, 1.5 மணி நேரம் நான் ஃப்ரீ. என்னங்க என்ன இது சும்மா இருந்த? என்ன நீ தான் கட்டி பிடிச்ச, அதனாலதானே எனக்கு வந்து நான் ஃப்ரீ. பட்ட பகல அந்த ராத்திரி அவங்க ராத்திரி பகல் பார்த்தாக்க ஃபேக்டரியில நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றானே அவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்படி எப்படி ஐடியா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறது அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ நான் மட்டும் தனியா பாட போறேன். ஓகே வேண்டாம் வேண்டாம் நீ பாடாத. பாத்தீங்களா, நீங்க பாடுறது அவங்களுக்கு பிடிக்கல, என்ன பாட சொல்றாங்க அப்படித்தானே? நீ பாடாத வேண்டாம், நீ ரெண்டு பேரே பாட வேண்டாம். வாடி சேரோம பாட சொல்லியா?
மிஸ்டர் வேணும், மிஸ்டர் உமானத்தை பார்க்கணும். நீங்க யாரு என்ன வாங்காலும் ஒரு ஷீட்ல எழுதி கொடுத்துட்டீங்கன்னா உள்ள போய் கொடுத்துருவேன். இதை கொண்டு போய் கூட கூப்பிடுவார். உட்காரு. ஐயா பிஸியா இருக்காரு, உட்காரு. எவ்வளவு நேரம் பிஸியா இருப்பாரா? அதெல்லாம் நான் கேட்க முடியாது சார். ஐயா அவசியமா பார்த்தாலும் நீங்க உட்கார்ந்துதான் ஆகணும். எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லை நினைச்சிட்டாரா? கூப்பிட்டா நான் போயிட்டேன்னு சொல்லு. நானே மணிக்கணக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், எப்ப கூப்பிடுவாருன்னு. 5 நிமிஷம் உட்கார முடியல. மம்மி மம்மி, ட்ரெஸ் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. பிறந்த நாள் அதுவுமா முதல்ல சாமி கும்பிட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அப்புறம் தான் புது துணி போட்டுக்கணும். சரி சரி, முதல்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வரோம். குட் மார்னிங். வாங்க செக்ரட்டரி சார், பெங்களூர் ஃபிளைட் வந்தாச்சா? இன்னைக்கு கரெக்டா வந்துருச்சு. வாச எந்த நேரமும் எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி பேசும் போதுதான் எக்கச்சக்கமான என்கேஜ்மெண்ட். தனியா நேரம் ஒதுக்கிறதுக்கு வழி இல்லாம ஏர்போர்ட்லயே 2 பார்ட்டி மீட் பண்ணி கார்லயே பிசினஸ் பேசி முடிச்சுட்டு வரான்னு பாருங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மம்மி. காலையில ஹோட்டல்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன். எல்லாரும் இங்க கூட்டிட்டு வரலன்னா நம்ம வீட்டுல இருக்க மிஷின் கத்தும். நான் வரட்டுமா? சாமனா அவருதான் ஒட்டாம போறாருன்னா உனக்காவது புரிய வேண்டாம். அப்ப வர நேரமாச்சு, அவர் வந்தது அவர் கால விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு பணிவா சொல்லணும். புரியுதா? அந்த லெட்டர் பார்த்து பதில் எடுத்துங்க. மணி என்ன ஆகுது? 8:25 ஞாபகப்படுத்துங்க. 10 நிமிஷம் ஃபேமிலிக்கு. ஹலோ லட்சுமி, ஹவாரியோ, என்ன பாப்பா பாப்பா இருக்க? பிரயாணம் எப்படிங்க இருந்தது? ஆய் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த டைரக்டர் பிடிச்ச ஆறு ஆறு நறுத்து 1 கோடி ரூபாய்க்கு ஆர்டர்ஸ் வாங்கிட்டேன். 6 மாசத்துல கொடுத்துட முடியுமான்னு கேட்டான். அட மழையா 4 மாசத்துலயே கொடுக்குறேன்னு சொன்னேன். அவன் அப்படியே அசந்து போயிட்டான். அடுத்த மாசம் நான் லண்டனுக்கு போறேன்ல, அப்ப அவனு என் கூட வர்றேன்னா. அந்த டைரக்டர் கேரளா காரு போல இருக்குது. ஒரே தேங்காண சமயம் உமட்டிட்டு வந்துச்சு. வீட்டுல குழந்தை குட்டியெல்லாம் ஒரே தண்ணி. நான் ஒன்றும் சாப்பிடல, கொஞ்சோண்டு ரசம் சாதம் சாப்பிட்டேன். அதுவே காலையில எழுந்திரிச்சோடனே மசக்க காரிக்கு ஓட்டுற மாதிரி வேடு ஒரே வாந்தி. என்ன பொண்ண பார்த்து என்ன பழிச்சுன்னு இருக்கேன்னு கேட்டீங்க. அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே உங்க தொழிலை பத்தி ஆரம்பிச்சிட்டீங்க. ஓ எஸ் 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 எஸ், நான் மறந்தே போயிட்டேன். என்ன பாப்பா இன்னைக்கு உனக்கு? மணி 8:25. ஓ பலம். அப்போ லட்சுமி நீ எதுவும் வாங்கிட்டு வர சொன்னியே, அதை பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன் பாரு. ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஷாமலாவுக்கு பிறந்த நாள். God bless you, God bless you. Many more happy return. Daddy, கொஞ்சம் இருங்க, நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். குழந்தை கூப்பிட்டா பேசாம இருக்கிறது. ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து ஆபீஸ்ல வாங்கி. அப்பா கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிறிய. வர வர உனக்கு பயமும் இல்லாம போயிடுச்சு. எனக்கு என்ன பயம்? நீங்க பாட்டு உள்ள போறீங்க. 4வது நாளா இங்க வரேன். அவர் கூப்பிடும் போது இங்க இல்லைன்னா 4 வருஷமானாலும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். முதல் முதல்ல எங்க முதலாளி எனக்கு கத்துக் கொடுத்த பாடம். பழி வாங்குறீங்களா? அதை நீ எப்படி எடுத்துக்கிறியோ அதை பொறுத்து. யார் தெரியும்? உன்னை இந்த இடத்துல உட்கார வச்சாரே அவருடைய ஒரே வாரிசு. நீ அவர் மேல காட்டுற பரிவையும் பாசத்தையும் அவர்கிட்டயே போய் சொல்றேன். போட்டு போடா போடா போடா. மிஸ்டர் ஜாஃப்ரி, ஐம் சாரி. என்னடி சினிங்கிட்டு இருக்கிற? கண்ண தூசி விழுந்துச்சா? தூசி விழுந்தா பரவாயில்லையே, கண்ண மண்ணு எல்லாம் விழுந்துருச்சு. மண்ணே எப்படி விழுந்தா? போய் சரும்புடானியா? என்ன பண்ணாலும் இந்த குடிசையில இருந்தா நமக்கும் அடிக்கும். சொன்னியா என்ன?
லாட்டரி அடிக்குதியா லாட்டரி? அது கூட எங்கடி அடிக்குது, நானும் மாசத்துக்கு ரெண்டு சீட்டு தான் வாங்குறேன். ஒண்ணு கவலைப்படாத, இன்னும் ஆறு மாசம் ஆறே மாசம் பொறுத்துக்க. கூரைய பிரிச்சுட்டு அனுஷ்டம் பொட்ட போதி குடுக்கிற தெய்வம் கூரைய பிரிக்க லேட் ஆகும்னுதான் நானே மேல பிரிச்சு விட்டுருக்கேன். இப்ப மட்டும் என்னவா கூரைய பிரிச்சுக்கிட்டு மழைதான் கொட்ட கொட்டோன்னு கொட்டுது. என்ன சார் இதெல்லாம், நீங்க இருந்த இடம் சார், தாராளமா உள்ள போங்க. மிஸ்டர் உமாநாத் உள்ள வேலையா இருப்பாரு, அப்படி எங்க யாருமே இல்லைன்னா அவர்கிட்ட இந்த கார்டு கொடு. பழைய கார்டு தான் சார. எப்ப சார் வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன சாமியால் எப்படி இருக்கீங்க, இப்பெல்லாம் கடுமையா வேலை செய்ய வேண்டியதா இருக்குமே. யாரும் சாரா வாயா, என்ன இந்த பக்கம் சுத்திட்டு இருக்கீங்க? இப்பெல்லாம் பேசக்கூட சுதந்திரம் இல்லைங்க. இத்தனை நாளையில ஒரு உண்ணாவிரதம், ஒரு வேலை நிறுத்தம், ஒரு கும்பல், ஒரு கோஷம், ஒரு குழப்பம், எதுவும் இல்லைங்க. முதலாளி தொழிலாளி கிட்ட நேர்ல போய் பேசுறாரு, தொழிலாளிகளும் மரியாதை இல்லாம முதலாளிய நேர போய் பாக்குறாங்க. தூரத்துல நின்று நாங்க வேடிக்கை பாக்குறோம். சம்பளம் போனதெல்லாம் ஒழுங்கா வருதுல்ல? சம்பளம் வருதுங்க, சிம்பளம் தான் வரலையோ. சும்மா தமாஷ் பண்ணையா. ஹலோ சார், சொல்லி அனுப்பி இந்த வீட்டுக்கு வந்து பரவாயில்ல. ஆமாம் சொல்லி என்ன அது, டேபிள் மேல பிளவர் வாச காணும், பூக்கள் எல்லாம் ஒண்ணு காணும், எல்லாம் மறந்து போயிடுச்சா? சாரி சார், நேரம் விஷயம். நான் ஒண்ணுமா டெய்லி வந்து அடிக்க வைக்கவா? உடம்பு எப்படி இருக்கு? இன்சுலின் எல்லாம் கரெக்டா போட்டுக்கிறீங்களா? ரெண்டு காசி போட்டா சக்கரை இல்லாம. என்ன சமாச்சாரம்? பொழுதே போக மாட்டேங்குது உமாநாத், புஸ்தகங்களை படிச்சும் பழக்கம் இல்லை. எனக்கு ஒரு வேலை கூட. வேலையா உங்களுக்கு? அவசியம் கொடுக்குறேன், ட்ரெயின் டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன், உலகம் பூரா சுத்திட்டு வாங்க. இல்ல உமாநாத், எனக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும் போல தோணுது. ஒரு மேகனா காலிய போடு, 10 ஃபைல கொடு, சத்தம் போடாம வந்துட்டு போயிடுறேன். என்ன விளையாடுறீங்களா? ஐ அம் டாக்கிங் டு ஜாஃப்ரி. நோ, ஹி இஸ் டெட். அந்த ஜாஃப்ரி செத்துட்டான். இந்த ஜாஃப்ரி ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட சம்பாதிச்சே தீரணுங்கிற நிலைமையில இருக்கான். என்ன சொல்றீங்க? என்னுடைய பணத்தை எல்லாம் இழந்த நிலையில தான் நான் இன்னைக்கு இருக்கேன். ஏற்கனவே கடங்காம இருந்தனா என்னுடைய மொத்த பணத்தையும் குதிரை மேல போட்டேன். குதிரை ஓடல, என் சொத்து தான் ஓடிச்சு. வீட்டை விட்டேன், காரையும் விட்டுட்டேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர். யாரை கேட்டு அந்த பார்க்க போனீங்க? நன்றி கேட்ட மனுஷன். இன்னொரு தடவை உமாநாத பத்தி அப்படி பேசின உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருவேன். என்னால மோட்டர் சைக்கிள் ரேஸ்ல கூட சம்பாதிக்க முடியும். ஆமாண்டா, உங்க அப்பன் குதிரை ரேஸ்ல சம்பாதிச்சு கிழிச்சான், இப்ப நீ மோட்டர் சைக்கிள் ரேஸ்ல சம்பாதிச்சு கிழிக்க போற. டாய், ஒழுங்கா சம்பாதிக்கிற வழிய பாரு. தருதல ராஸ்கல். அதுக்காக வேலையை வேண்டான்னு சொல்றது கோழத்தனம். மது, கொசுவுக்கு பயந்துட்டு நாம வலைக்குள்ள பூந்துக்கிறத விட அதை விரட்டுறதான் எனக்கு பிடிக்கும். எங்க அப்பா முதலாளி அந்த கம்பெனில, ஒரு தினக்கூலிக்கு வேலை செய்யறவனா செய்யணுமேங்கிறத நினைச்சாத்தான். நமக்கு வாழ்வு கொடுத்தவரோட மகனை இப்படியா கேவலப்படுத்துறது? நாளைக்கு ஊர் என்ன பேசும்? அவர் ஏன் இப்படி செய்யறாருன்னு எனக்கு தெரியல. கேட்கலன்னா கையில சிக்க மாட்டேங்கிறாரே. நான் ஓனு கத்தி பாடுறேன், சத்தம் கேட்டு வெளியில வருவாரு, அப்ப பேசு. சிச்சி, என்ன இருந்தாலும் கல்லானாலும் கணவன் அதானே? சரி, கல்லாலே கண்ணாடி அடிச்சு உடைக்க வா, சத்தம் கேட்டு வெளியில வருவாரு. சோ, அதுவும் கூடாத? இதோ பாருடி, அவருக்கு அப்புறம் தான் நீ அத மறந்துடாத. இந்தாயா, இனிமே இந்த குடிசை ராசி நம்பிக்கிட்டு நான் இந்த சேரியில குடியிருக்க மாட்டேன். இப்பவே நான் உங்க ஆத்தா விட்டு போறேன். அங்க மட்டும் ஏர் கண்டிஷன் வச்சு குழுவில ரூம் தானே கட்டி இருக்கீங்க? அட போடி. அடியே, நான் புதுசா ஒரு திட்டம் போட்டிருக்கேன். அவருடைய மீசினுடைய அழகு என்ன, நடையினுடைய மிடுக்கு என்ன, இதையெல்லாம் வில்லு பாட்டுல விளாட்ட போறண்டி. மழையில நனைஞ்ச எரும கண்ணு குட்டி மாதிரி இருக்குது உன் குரல்.
நடக்க போற காரியமாயா? உங்க மூஞ்சிக்கு உன் முதலாளி 10 ரூபாய் கொடுத்தாலே பெருசு. மூஞ்சி யாருக்கு வேணும்? அந்த ஆளுக்கு இருக்கிற மூஞ்சிக்கு மீசைக்கும் குப்பை தொட்டில வேலை செய்யணும். இந்த வீட்டோட ராசி அவரை எங்கேயோ கொண்டு போயிருச்சு. எனக்கு காலமிக்கிட்டு இருந்தான். அத முன்னாடி நான் கைய கட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அடியே, இந்த வில்லு பாட்டு மாத்திரம் கை கொடுக்கட்டும். நான் போற இடமே வேற. ஆஹா ஆஹா, என்ன என்ன? ஐயே, நம்ம தட்டுப்பாட சீக்கிரம் வந்து தட்டுடி அதிர்ஷ்ட தட்டு. இது இல்லையா அதிர்ஷ்டம் இருக்கு? தட்டுல தாண்டி அதிர்ஷ்டமே இருக்குது. எவன் சாப்பிட்ட தட்டோ தூ சரி. அட அறிவு கேட்டவளே, இது அவன் சாப்பிட்ட தட்டடி, இட்லர் உமாநாத்து சாப்பிட்டது. ஏண்டி இத்தனை நாள் இந்த தட்டு நம்ம கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சா? நமக்கு அதிர்ஷ்டம் வரும்போது கீட்ட தூக்கி இது தட்டு வெளியில வருது. இந்த வாள் இனிமே காலை காதில இருந்து ராத்திரி சாப்பாடு வரைக்கும் இதுலதான் நான் சாப்பிட போறேன். வாழ்க்கையில் ஒரு சின்ன நாதம் சரி, உன் சன்னிதானத்தில் நானே மணி கட்டி ஒலி எழுப்புறேன். ஆண்டவனே துரை, ஐயாவுக்கு தானே? ஆமாம், நானே எடுத்துட்டு போறேன். என் புருஷனை பார்க்கணும், ஏற்பாடு பண்ண முடியுமா? சார் இப்ப ரொம்ப பிஸி, ஃபாரில இருந்து பிசினஸ் விஷயமா எல்லாரும் வந்து தங்கியிருக்காங்க. எக்கச்சக்கமான வேலை, வீட்டுக்காரிகளை கவனிக்கிறதுக்கு தான் என்ன ஒப்படைச்சிருக்காங்க. என்ன வேணும்? சொந்த விஷயம் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கவனிக்கிறேன். எனக்கு உடனடியா ஒரு குழந்தை பெத்துக்கணும், அவர்கிட்ட சொல்றீங்களா? சரிம்மா, நான் அவரோட மனைவி, புரியுதா? அப்பப்போ அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. 2 நாள் ஆச்சு, பார்க்கவே முடியாது. பதினோரு மணிக்கு டெல்லியில இருந்து பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ஃபேக்டரியை சுத்தி பார்க்க வராங்க. 12 மணிக்கு அடுத்த வார ப்ரொடக்ஷன் மீட்டிங். 1 மணிக்கு ஃபேக்டரி தோட்டத்துக்கான போட்டி முடிவு சொல்றாங்க. உட்லண்ட்ஸ் தான் மீட்டிங், சாப்பாடு அங்கதான். நமக்கு என்ன கொடுக்குறாங்க? ரசகுல்லா, தேங்காய் சாதம், அவியல், விசிபெல. அண்ணா பரதேசி, பரதேசி பிரசன்ட் என்ன கொடுக்குறாங்க? சில்வர் கப் பிரசன்ட் பண்றாங்க சார். சில்வர் கப்பா? நீ போய் வாங்கிக்க. குட் மார்னிங். குட் மார்னிங் லக்ஷ்மி. அத்தியா, ஓடி ஓடி சம்பாதிக்கணும்னு சொல்லியே, இப்ப நான் சம்பாதிச்சுக்கிட்டே ஓடுறேன். ஆமா, இங்கே வந்தேன். இப்ப நான் ஃப்ரீ. இந்த இடத்துலயா நான் ஃப்ரீ இல்ல? ஐயோ, நான் அந்த ஃப்ரீய சொல்லல. வேற என்ன? இந்த இடத்துலதான் உங்களால கடிகாரத்தை பார்க்க முடியாது, ரூம் கதவை சாத்திக்க முடியாது, கார்ல ஏறி ஓட முடியாது. எப்படி ஓடிக்கிட்டே பேசுவோமா? என்ன லக்ஷ்மி? இது வீட்டு பிரச்சனை இல்ல, சொந்த பிரச்சனை. சொல்லு செக்ரட்டரி. மேடம், ஐயா கிட்ட நீங்க சொல்லலையா? சொல்ல மறந்துட்டேன் மேடம். சொல்லு. அம்மாவுக்கு உடனடியா ஒரு குழந்தை வேணுமா? செக்ரட்டரி, அம்மாவுக்கு அடுத்த வாரம் 15 நிமிஷம் டைம் கொடுங்க. இப்படி என்ன ஓடி ஓடி போறீங்க? நான் உங்க மனைவி இல்லையா? என்ன பைத்தியமா இருக்கு! உன்னை சமாதானப்படுத்த கூட எனக்கு நேரம் கிடையாது. பாத்தியா, இங்க வந்துட்டான். நீ கொடுத்த சரக்கு சரியில்லை, பில் பே பண்ண மாட்டேன், பே பண்ண மாட்டேன். பறிச்சே மாலகட்டி ஓசபண்ணே வந்திருக்கேன். பார்த்த வரணும் ஐயா, கணேசானே சரணம் ஐயா. உருட்டிய ரெண்டாக்கி உறிஞ்சினாங்க குடிச்சதில. ஒருத்த மட்டும் வசந்தானே, இன்னொருத்த அசந்தானே. வெள்ளடிச்சா ஓடுகிறேன்.
அமைதி அமைதி பெரியோர்களே தாய்மார்களே ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க மனைவிமார்களே இது ஏன் மனைவியா உங்க மனைவிமார்களே இப்பொழுது இசைக்கலைக்கு தெய்வமான கலைமகளை கும்பிட போறோம் என்று சொல்லியே மேல் பாட ஆமா கிள்ளி மேல் பாட அந்த ரூபாய் கலைமகளே நீ கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து செட்டப்ப கணச்சிருவ போல இருக்குத நரவிந்து கலாதீனமான இது நாங்களே நடத்துற நிகழ்ச்சி ரூபா யாரும் தரமாட்டாங்க ஏ அறிவு கட்டவன அதுக்கு மேல பெரியம்மா முழிக்கிறண்டா நீ ரொம்ப பேசுற தொழில மண்ணை போட்டுக்காத முன்னாடி வர நீ முடிஞ்சா வச்சுக்கிட்ட விட்டு நீங்க எப்படி பண்ணாலும் நான் அதுக்கு சேர்ந்து வாசிக்கிறேன் இந்த நீ ரொம்ப சரியா வாசிக்கிற அடுத்த நேரத்துக்கு நீ வரமாட்டேன் கதைக்கு போவோம் மகாஜனங்களே எங்க ஊர்ல சுருட்டு சுருளி நாத்துன்னு ஒருத்தர் இருந்தா சரி அவர் ஜெர்மன் துறையிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவருக்கு போயிலையே சுருட்டு சுருட்டுன்னு சுருட்டி சுருட்டி செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கி பிரைவேட் செக்ரட்டரி அவன் ஆயிட்டா அந்த ஜெர்மன்காரர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு புறப்படுறதுக்காக கப்பல் ஏறும்போது கப்பல் மாதிரி இருந்த வீட்டையும் காரையும் தோட்டத்தையும் வீட்டுல இருக்கிற நாயவும் தோட்டத்துல இருக்கிற பேயவும் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் ஓஹோ அந்த சுருளி நாட்டுக்கு ஒரு தெய்வ மகன் பிறந்தான் அது பிறந்த அன்னைக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் குழந்தை இப்படி பிறந்தது இப்படி எனக்கு தெரியாது தெரியாதது எதுவோ அதுலதான் நாம முன்னுக்கு வர முடியும் ஹிட்லர் மீசையுடன் பிறந்தார் எங்க ஹீரா இங்கிலீஷும் பேசிடுவார் வாய் தொடர்ந்த வசனம் அல்ல எங்க ஹீரா அந்த வசனமே கவிதை அல்ல பாத்தியா இவன் ராவெல்லாம் முழிக்கிறான் பகலெல்லாம் தூங்குறான் இந்த 25 ரூபாய் பரிமிட்டு வந்தாலும் வந்தது இவன் இப்படி ஆகிவிட்டானே எந்திரா மகாஜனங்களே இன்னொரு அதிசயம் அந்த குழந்தை பிறக்கும் போது ரெண்டு கையும் மூடிக்கிட்டே பிறந்தது அப்படியா ஒரு கையில ஐரப்பர் இன்னொரு கையில பென்சில் அம்மா முழுங்கிட்டாங்களா இல்லடா கடவுள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார் ஆனா அந்த குழந்தை அந்த ஐரப்பரை தூக்கி கிடாசிருச்சு ஏன்னு தப்பா எழுதுனாத்தான ஐரப்பர் தேவை அண்ணே சுல்லரிக்குதுன்னு போர் வந்தா போத்திக்கிறா கண்ணுக்குட்டி மேஞ்சிட போகுது தோட்டம் எல்லாம் பூவாச்சி தொட்டதெல்லாம் பொன்னாச்சி காத்தெல்லாம் வட்டி
கடைக்கரையில வட்டிக்கு வட்டி வளர்ற மாதிரி தொட்டியில படுத்திருந்த இவர் குதிரையில் துள்ளி திரியிற வாலிபனா வெளியே வந்தாரு. ஏழாவது வயசுல எட்டாம் கிளாஸ் படிச்சாரு, பன்னெண்டாவது வயசுல பதிமூணாம் கிளாஸ் படிச்சாரு. பதிமூணாம் கிளாஸா? அப்படின்னு ஒண்ணு இல்லையே, இவர் படிச்ச பள்ளிக்கூடத்துல இருந்தது இந்த சைடுல கட்டியிருந்தாங்க. இந்த சைடுல சைபர் கிளாஸ் வட்டமா ஒண்ணு கட்டியிருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த கிளாஸ்ல சைபர் மார்க் வாங்கினா தான் பார். அப்படியா? எல்லாரும் ஏ டீம் தானே ஆரம்பிப்பாங்க. ஆமா, ஆனா இவர் எடுத்த எடுப்புலயே பிஏ அப்படின்னு மாத்திட்டார். அவருக்குதான் படிப்பு வாசனையா கிடையாது. நான் உனக்கு அப்பவே சொல்லிருக்கேன், இனிமே வாய திறந்த வெளியில கொண்டு போய் விட்டுட்டு போயிருவாமா. அண்ணே, இதை கேட்கும் போது எனக்கு புள்ளரிக்குதுங்க. சாம்பரை தடவிட்டு கிணத்துல விடுடா. அடுத்த கச்சேரிக்கு வந்தா பாப்போம், வரலன்னா பொட்டியை குறைச்சிருவோம். என்னைக்கும் வாடாத பாசமலர் பெற்ற அன்னைக்கு உத்தம புத்திரமீரர். இந்த ஊரில் இதுதான் வசந்த மாளிகை, நாம ஹிட்லர் மீட குடியிருக்கும் வசந்த மாளிகை. ஹிட்லர் மீட குடியிருக்கும் வசந்த மாளிகை. பட்டிக்கான பட்டணமா எங்க நாட்டில, நாம சத்தியமா இவருதானே தர்மராஜா. பத்தே அவதாரம் பகவானுக்கு, நாம பத்துக்கு மேல அவதாரம் நம்மாளுக்கு. வேஷம் நம்மாளுக்கு, வேஷம் நம்மாளுக்கு. பரப்பதில பைலட்டு பிரேம் நாத்து, நீதிய நிற்பதில ஜஸ்டிஸ் கோபிநாத். மேதையில இவர் ஒரு சாக்ரடீஸ், ஆமா மீசையில ஹிட்லர் உமாநாத். ஆமா மீசையில ஹிட்லர் உமாநாத். மனுஷனா தெய்வம், அவரோட பெருமையை இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவருடைய குணம், அவருடைய மனம் சொல்லவே இல்லடா. அதான் வில்லுப்பாட்டு. ஆமா, அவரோட காலம், அவரோட முக பாவனை. அழுதிடுவார் அது அரவி ராகம், கர்ச்சனை செய்வார் இது கல்யாணி ராகம். சிரிச்சிடுவார் அது செஞ்சுருட்டி, சினுங்கிடுவார் இது சிந்து பைரவி. சிட்டி அடிப்பார் அது நட்ட குறிஞ்சி, சத்தம் இடுவார் அது சங்கராபரணம். போட்டால் அது கேதாரம், கும்பகர்ணனே இதுக்கு ஆதாரம். தடையழகு இது ரூபகதாளம், நாடி துடிப்பினில ஆதிதாளம். அப்படியே படம் பிடிக்க கேமரா இல்ல, கம்புட்டையும் சொல்ல நான் கம்பரும் இல்ல. கம்ப திறந்த பன்னீர் வரும், செம்ப கவிட்டா சில்லற விழும். மாட்ட கறந்தா மசாலா பால், மகராசன் கோட்டையில கோயில் வாசல். கர்ணனவரே கொடை வள்ளலி வரி, கர்ணனவரே கொடை வள்ளலி வரி. உடுத்த வேட்டியும் ஒருத்தன் கேட்டு வந்தா, நான் உடுத்திருக்கும் வேட்டியைய, உடுத்திருக்கும் வேட்டியைய, வேட்டியைய, வேட்டி வேட்டி வேட்டி. வாங்க வாங்க, நான் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு இப்படித்தான் நடக்குது. போடுங்க. அமைதி அமைதி அமைதி. முதலாளி என்ன சொன்னார்? என்னைக்கு எனக்கு மேனேஜர் போஸ்ட்? உடனே மூட்டையை கட்டிக்கிட்டு இடத்த காலி பண்ணலன்னா, நாடி நரம்பு எலும்பு மண்டை ஓடு எல்லாத்தையும் அத்து வேற ஆணி வேற கயத்தி விடுவேன்னு பண முடிப்பெல்லாம் வாங்குறேன். எல்லாத்தையும் ஏழைகளுக்கு தானம் பண்ணிருக்கேன். வந்தவர் வராதவர் பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நம்பி புரியதாக வாழிய 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 வாழியவே. முதல்ல ட்ரைனிங், இதுதான் ப்ரொடக்ஷன் யார்ட். எல்லா விதமான மிஷின்ஸும் நீங்க ஸ்டடி பண்ணணும். உங்களுக்கு அப்படி ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டா ஜீவங்களை கேட்ட சொல்லி கொடுப்பாங்க. நான் தொழில் சம்பந்தமா ஏதோ முக்கியமா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எங்கேயோ பாத்துட்டு இருக்கீங்களே. மிஸ் மது, இந்த ஃபேக்டரி, நீங்க சிகரெட் குடிக்க கூடாது, போடுங்க கீழே. நான் யார் தெரியுமில்ல? நான் தான் பேசுறேன். காலையில ரவுன்ஸ்ல கவனிச்சேன், புதுசா மதுன்னு ஒரு பையனை வேலைக்கு சேர்த்திருக்கீங்களே, அவனுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கீங்க? அவன் எஸ்எல்சி கூட படிக்கல, எதா இருந்தா என்ன? அவன் யார் மகனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. வெளியில ரோடிங் செக்ஷன்ல போடுங்க. வேலை கத்துக்க முடியும்,
அண்டர்ஸ்டாண்ட்? இந்த ஸ்தாபனத்தை உருவாக்குனாரே அவரோட புள்ள. பொழுதுபோகலின் வேலைக்கு வந்தா அதுக்கு எதிய பாத்தீங்களா? இதாண்டா ஹிட்லர் அராஜகத்தோட ஆரம்ப கட்டம். ஆரம்பம் ஏன் பதறீங்க? புனிய கத்துக்கிட்டா தான் புனிய வைக்க சுலபமா முடியும். நான் இந்த வேலையை விட்டுட்டு ஓடி போயிடுவேன் ஸ்டார் போடுறது உங்க முதலாளி. இவருக்கு இந்த கதினா நாளைக்கு உங்களுக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்கப்பா. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். லட்சுமி, அது வேலை செய்யாது. 15 நிமிஷம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. டெலிபோன் ஆபரேட்டர்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த அந்த இடியட் செக்ரட்டரி யாரோ தொழிலாளி புஞ்சாதிகளை சொன்னா நான் தான் அப்படி போய் சொல்லி உங்க வீட்டுல டைம் வாங்கினேன். அத்தியா எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, வீட்டுல பேசிக்க கூடாதா? ஐ ஹாவ் 15 மினிட்ஸ் ஆஃப் யோர் டைம். நான் பேசுறத நீங்க 15 நிமிஷம் கேட்டே ஆகணும். ஐயோ ஐயோ, 15 நிமிஷம் என்ன ஆபீஸா பெட்ரூமா? ஆல் ரைட், பேசு. என் புருஷன் ஒரு பியூனா இங்க வேலைக்கு சேர்ந்தார். அவரை காணும், பணம் மட்டும் நிறைய வருது. அவர் வர்றதில்ல, அவர் வேலையில இருந்து நிப்பாட்டி எடுக்க. பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, என் புருஷன் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. லட்சுமி, நான் படிப்பறிவு இல்லாதவன், ஆனா இன்னைக்கு பல பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்கறேன். இவ்வளவுக்கு காரணம் யாரு? நீதானே. நீ என்ன பார்த்து பெருமைப்பட வேண்டாம், கோபப்படுறீங்க. இதோ பாரு, பொண்ணு பேருக்கு ஒரு கப்பல் வாங்க போறேன். ஹிட்லருடைய வாழ்க்கை உங்களை எதுக்காக படிக்க சொன்னேன்? அவனுடைய உழைப்பை மட்டும் தெரிஞ்சுக்கணும் தான். அவனு போனதே வரியனா? பிசினஸ்ல சொல்ற, உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவரையே நீங்க மதிக்கலையே. என்ன உழவு? அதை விடுங்க. உங்க பொண்ணுக்கு உங்க மேல பாசம் தான் இல்ல, பயமும் கிடையாது. அந்த பொண்ணை நானே வளர்த்தேன், படிக்க வச்சேன், பாதுகாக்கிறேன். இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. நாளைக்கு நீங்க தான் யாரையாவது தேடி பிடிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்பவே அவங்க உள்ள பாதி இருக்கா கோபத்துல. அப்புறம் ஏதாவது வருத்தப்பட முடியா நடந்து போச்சுன்னா? ஏன் உனக்கு மட்டும் அந்த பொறுப்பு இல்லையா? ஓய மாட்டேங்குது. நீ ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன நான் என்ன வேணாலும் சொல்ல போறேன். சரி, ஊட்டி பிள்ளையார் கோவிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டோமே, ஞாபகம் இருக்கா? ஐயோ, எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு நேரம் இல்லை. பிரார்த்தனை நிறைவேற்றதுக்காக நான் போறேன். சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்து. போயிட்டு போயிட்டு. முன்னெல்லாம் ஒரு எறும்பு கடிச்சா கூட ஐயோ என்ன லட்சுமின்னு பதறி போயிடுவீங்க. இப்போ கண்ணுக்கு முன்னால இவ்வளவு பெரிய பிளாஸ்டரை ஒட்டிட்டு வந்து நிக்கிறேன், என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே. இது ஒட்டின அளவுக்கு கூட நீங்க எனக்கு ஒட்டலைங்க. நீ யாரு? உங்க மனைவி. நான் உனக்கு என்னவன்? கணவன். நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட நீ என்ன புரிஞ்சுக்கலையே. எங்க அப்பா எங்களை அவ்வளவு தூரம் தூக்கி அறிஞ்சு பேசலைன்னா இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. 1000 தான் குடும்பக்காரா இருந்தாலும் என்னை பெத்து வளர்த்தவர் இல்லையா? முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே அப்பாவையும் கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். லட்சுமி, உங்க அப்பா உங்களுக்கு செஞ்ச கொடுமைகளை நினைச்சு கடைசி காலத்துல ரொம்பவும் மனசு வேதனைப்பட்டாருமா. என் மகளும் மருமகனும் எங்க இருக்காங்களோ
அவங்கள பார்க்க முடியலையான்னு உயிர் போற வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருந்தாரு. என்னம்மா செய்யறது, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னங்க நீங்க ஊருக்கு போல? இல்ல. ஏன் உடம்பு சரியில்லையா? நான் போற ட்ரெயினுக்கு தான் உடம்பு சரியில்லை. 3 hours லேட். அங்க எதுக்கா இருப்பாருன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். Bye bye. உன் பொண்ணு காலையில வெளியில போனோம், இப்பதான் வீடு திரும்புறாளா? ஆமா. இதெல்லாம் கண்டிக்கிறது இல்லையா? எஸ் டாடி. காலேஜ் எத்தனை மணிக்கு விடுறாங்க பாப்பா? 3:30. இப்ப மணி என்ன? 6:20. இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர்றேன்? வழக்கமா நான் 6:30 தான் வருவேன். இன்னைக்கு நீங்க அதிசயமா வீட்டுல இருக்கீங்க, அதனால உங்களுக்கு புதுசா தெரியுது. 1:30 to 6:30 வரைக்கும் எங்க வெளியே சுத்திட்டு வரேன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லலையே பாப்பா? கிளாஸ்மேட்டோட சினிமாக்கு போயிருந்தேன். உன்ன கார்ல டிராப் பண்ணிட்டு டாடா சொல்லிட்டு போறானே, யார் அந்த பையன்? பாருங்கம்மா டாடிய, என் ஃப்ரெண்டு கீதா, அவளோட அண்ணன், நாங்க 3 பேரும் சினிமாக்கு போயிருந்தோம், டிராப் பண்ணிட்டு போறாங்க, இதுல என்ன தப்பு? என்ன தப்பு பண்ணிதான் அவளை அடிச்சீங்க? தப்பு பண்ண வயசு ஒரே பொண்ணு செல்ல கொடுத்தா அப்பவே எழுத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? செல்ல கொடுத்து பிரயோஜனம் இல்லடி அம்மா, கண்டிப்பு வேணும். வாழையில இருந்து காலேஜ் முடிஞ்சோட கரெக்டா வீட்டுக்கு வர்றேன், ஒரு ஷோர் பண்ணி முட்டாத்தனமான காரியம் செய்ய மாட்டேன் எனக்கு சத்தியம் பண்ணு பாப்பா. பாப்பா பாப்பா இப்ப எப்ப படுத்தா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏயா எப்ப பார்த்தா நீ கழுத்தை நெரிக்கிற மாதிரியே தெரியுது. தெரியுது இல்ல, இன்னும் 1 மாசத்துக்குள்ள நமக்கு விடிவு காலம் வரல.
என் கை சும்மா இருக்காது. போய் ஒரு பிளேட் எடுத்துடுவா. சாத்தியம் எதுக்கியா? கொண்டாடியா இல்லையா? கழுத்தாரத்துக்கு போறியா? முதலாளிக்கு எதுல அதிர்ஷ்டம் வந்ததுன்னு இப்ப தாண்டி எனக்கு புரியுது. என்னையா? அவர் வச்சிருக்கிற மீசையில தாண்டி அதிர்ஷ்டமே. மீசை இல்லையா? ஆமா, சந்தேகமே இல்ல. நம்ம முதலாளி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த மீசையை மாத்தாம இருக்கிறாரு. ஏன்? அந்த ஹிட்லருக்கு அதே மீசையில தான் யோகம். அதே யோகம் தான் நம்ம முதலாளிக்கு அடிக்குது. அப்படி பார்த்தா எங்க தாத்தா கூட தான் அவர் ஹிட்லர் மீசை வச்சிருந்தாரு. சாகர வரைக்கும் குதிரை வண்டி வச்சு போச்சுக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இருமையா தத்தாரு. அடபடி, உங்க பரம்பரை இருமல் பரம்பரை. அதே ஹிட்லர் மீசை நானும் வைக்க போறேன். ஒரு பிளேடு தான் செலவு. அதுக்கு பிறகு பாரு, கப 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 ஏரப்ள வேகத்துல லட்சாதிபதி ஆக போறேன். என்ன மாதிரியே இருக்கிற நீ பியூனா இருக்க கூடாது. என் வேலையில பாதிய கவனி. உள்ளூரை நீ கவனிச்சுக்கோ, வெளியூரை நான் கவனிச்சுக்கிறேன். அப்படியும் சொல்லலாம. உன்னை முதலாளி செக்ரட்டரி கூப்பிடாரு. எனக்கு தெரியும். கடைசியா எனக்கு விடுவிகாரம் வந்தாச்சு. நீ போயிடாத, இங்கே ஆர்டரோட வருவேன். ஸ்வீட் வாங்கிட்டு வரணும். விலையெல்லாம் பேசி முடிச்சாச்சு. உங்களுடைய அனுமதி தான் தேவை. இங்கிருந்து சரக்கு எடுத்துட்டு மிடில் ஈஸ்ட் போகலாம். ரஷ்யன் எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகும். எனக்கு என்னமோ இது நல்ல பிசினஸ் தோணுது. உங்க அபிப்பிராயம் என்ன? அதுக்கு இல்ல, ஏகப்பட்ட முதல் போடணும். ரிஸ்க் இல்லையா? அட என்ன, எதுலதான் ரிஸ்க் இல்ல? காலையில வீட்டுல இருந்து கிளம்பி சாயந்தரம் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் ரிஸ்க் தான். எத்தனையோ கீழே விழுந்த கம்பெனியே நான் எடுத்து ஓட்டி காமிக்கலையா? அதே மாதிரி இந்த கம்பெனி எடுத்து ஓட்டி காமிக்கிறதுக்கு எவ்வளவு நாளி ஆகும்? அதுக்கு இல்ல, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா இந்த கம்பெனி மட்டும் மூடுறது இல்லாம இந்த முதல் மத்த எல்லா கம்பெனியும் மூட வச்சிருமேன்னுதான். கோல மாதிரி பேசாதீங்க. நடத்த போறது ஹிட்லர் உமானாத். உமானாத் இதுவரைக்கும் எதுலையுமே தோல்வியை கண்டதில்லை. நம் யூனியன் புது செக்ரட்டரி மது. ஹிட்லர் உமானாத் ஆட்சி அடக்க வந்த மது. பாட்டாளிகளின் கூட்டாளி மது. நண்பர்களே, சாதாரணமா குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்த உமானாத்த நம்ம ஜாபரி சார், அதாவது மதுவோட அப்பா, கோபுரத்து உச்சியில தூக்கி வச்சிருக்கிறார். கோபுரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த ஜாபரி சார் இன்னைக்கு குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இது தர்மமா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எனது அன்பான தோழர்களே, கூடிய சீக்கிரமே அந்த உமானத்தோட தலையெழுத்த மாத்தி காட்டுற நிலையா பாருங்க. ஏன் என்ன பார்த்தா எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? நான் எப்பவுமே மதுவோட பக்கம்தான். விட எனக்கு மதுதான் முக்கியம். அன்புள்ள அத்தான், இங்கு எப்போதும் உங்கள் நினைவாகவே இருக்கிறேன். தங்களை பார்க்காமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியவில்லை. பொண்டாட்டி எழுதின கடுதாசி எல்லாம் ஃபைலுக்குள்ள வச்சுக்கிட்டு. சொல்றீங்க என்ன பண்றது?
காலையில இருந்து இங்க ஒரே வலி. ஏதாவது ஆயின்மெண்ட் இருந்தா எடுத்து தேன். சக்கரத்துக்கு போன் பண்ணிட்டுமா இல்ல வண்டி அடிச்சு கூப்பிட்டுமா? நீங்க இப்படி கூப்பிட மாட்டீங்களான்னு எத்தனை நாள் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? தந்தா இப்ப உன்னை கூப்பிட்டானே. இழைச்சு போயிட்டேன். ஜெனம் சாப்பிடுறியா இல்லையா? என்ன கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு. நாளை இருந்து நிறைய சாப்பிட்டு உப்பிக்கிறேன். அப்பதான் பிடிக்கும். சரி சரி, எங்க வலிக்க சொல்லுங்க. நீ தேய்ச்சிக்கிட்டே வரணும் இடத்த அப்புறம் சொல்றேன். ஹலோ, நான் தான். என்ன ஃபேக்டரி ஓடலையா? ஏ கரண்ட் ஷட் டவுன். எம்இஎஸ் போன் பண்ணீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் அரை மணி நேரத்தில் ஃபேக்டரி ஓடணும். நான் போனுக்கு பக்கத்திலே காத்துக்கிட்டு இருப்பேன். மேனேஜருங்க, நான் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க எம்இஎஸ் போன் பண்ணுங்க. ஹலோ, யாரு? மேனேஜரா? எங்க போயிட்டீங்க அதுக்குள்ள? புது செக்ரட்டரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்க இஷ்டப்படி நடத்துறீங்க. அப்படி நான் சொல்லல, தொழிலாளிங்க அத்தனை பேரும் சொல்றாங்க. அத்தனை பேரோட கையெழுத்தும் இதுல இருக்கு. அதோட எங்க கோரிக்கைகள், 30% போனஸ் போதும், 40% வேணும். சனிக்கிழமை நாம வேலை செய்ய மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை அட்வான்ஸ் 1 மாசம் சம்பளம் பத்தாது, 3 மாசம் சம்பளம் வேணும். படிங்க. படிக்க கத்துக்கிட்டீங்கல்ல? உன்ன மாதிரி தருதல பசங்க தலைவிதியை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு படிக்க கத்துக்கிட்டீங்க. முதலாளி, சாட்சியை மூடாதீங்க, கையெழுத்து கும்பிடுறோம். நீங்க தானே கையெழுத்து போட்டீங்க, அப்ப எங்க போச்சு புத்தி? நான் உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? முதல்ல உங்க கூட்டத்தில் இருக்கிற புல்லுரிவுகளை எடுத்துறீங்க, அப்புறம் பேசிக்கலாம். எந்த காரணத்தை கொண்டு ஃபேக்டரியை இழுத்து மூட சொன்னேன்?
மரியாதையா பிஹேவ் பண்ணு. கோர்ட் ஆர்டர் வரும், அப்புறம் நீயே தெரிஞ்சுக்கவே. கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு போடா. சிவா, இவனை தூக்கி வண்டியில போடு. ஆபீஸ் மாத்தி அவருக்கு மேனேஜர் வேலை கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்டர் டைப் பண்ணுங்க. மதுவையா? எஸ் மிஸ்டர் ஜாஃப்ரி சன் மதுவத். ஓகே சார். என்ன டாடி ரொம்ப சோர்வா இருக்கீங்க? அடிச்சு போட்டது இல்லாம அவனை தூக்கிட்டு அவங்க அப்பா முன்னாடி போனீங்களாமே, அந்த அளவுக்கு உங்க மனசு எப்படி கல்லாச்சு? நாங்க பாட்டுல பேசிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதா? பாத்தீங்களா அப்பாவ? நான் மதுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். சீக்கிரம் நடத்தி கட்டணும் இல்லையா பாருங்க. சார், உங்களைத்தான் சார், உங்க உத்தரவின்றி உள்ளே வந்தேன், மன்னிக்கணும் சார். நான் உங்களை போல படித்தவன் இல்லை, சிந்திக்கணும் சார். சார், உங்களைத்தான் சார். எனக்கு தெரியல சார், நான் தான் சார் உங்க பழைய ஆளு. ஆமா, கீழே இருந்து மேல வந்துகிட்டு இருந்தப்ப அம்மாவும் பாப்பாவும் என்னென்னமோ கேட்டாங்களே, ஏன் சார் பதில் சொல்லாம வந்துட்டீங்க? பாவம், ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்கிட்டு இருந்தப்ப எவ்வளவு நிம்மதியா இருந்தீங்க. இப்ப மட்டும் என்னடா குறைஞ்சு போச்சு? ஆம் ஹிட்லர் உமானாத். என் பேர் அதுதானுங்க. பேச்சுல இருக்கிற தம்பு உங்க முகத்துல இல்லைங்களே அதையே. அட என்னங்க சாமி குழப்பம், கதை சொல்லுங்க சாமி எனக்கும். அட என்னங்க சாமி குழப்பம், கதை சொல்லுங்க சாமி எனக்கும். எல்லாம் இருக்குது வசதி, இதில் எப்படி வந்தது அசதி? எல்லாம் இருக்குது வசதி, இதில் எப்படி வந்தது அசதி? அது கிடக்குது கழுதை விட்டு தள்ளுங்க, நடக்கிற வழிய மேலே பாருங்க சார். உங்களைத்தான் சார், உங்க உத்தரவின்றி உள்ளே வந்தேன், மன்னிக்கணும் சார். நான் உங்களை போல படித்தவன் இல்லை, சிந்திக்கணும் சார். நான் சிந்திக்கணும், எந்த புரிஞ்சுக்காம இருக்காங்களே என் பொண்டாட்டி மகளும், அவங்கதான் சிந்திக்கணும். பான புடிச்சவ பாக்கியதாக படிப்படியாக ஒசந்து வந்தீங்க. பிடிச்சவ பாக்கியம் தாங்க படிப்படியாக ஒசந்து வந்தீங்க. அவன் நெருங்க நினைச்சாலும் சமயத்திலே நீங்க எட்ட முடியாத இமயத்திலே, எட்ட முடியாத இமயத்திலே.
ஆரிய மையத்திலே. ஏண்டா எட்ட முடியல? எல்லாரும் என்ன கண்டு அனாவசியமா பயப்படுறாங்க. They are scared. இமையே கண்ணை பார்த்து பயந்தா என்னங்க சார் புண்ணியம்? நீங்க கொட்டி குடிச்சாலும் சட்டி நிறைஞ்சாலும் ஒட்டி உறவாட வீணாமா, ஒட்டி உறவாட வீணாமா. நீங்க கொட்டி குடிச்சாலும் சட்டி நிறைஞ்சாலும் ஒட்டி உறவாட வீணாமா. பெற்ற மகை கூட மட்டு மரியாதை விட்டு பேசும் நிலை வரலாமா? மரியாதை விட்டு பேசும் நிலை வரலாமா? போச்சுக்காதீங்க முதலாளி, எனக்கு அந்ததான் ஞாபகம், நெஞ்சில வந்ததே. பசியும் இருந்துச்சு, ருசியும் இருந்துச்சு, பசியும் இருந்துச்சு, ருசியும் இருந்துச்சு, படுத்த நேரத்தில் தூக்கம் வந்துச்சு. பசியும் இருந்துச்சு, ருசியும் இருந்துச்சு, படுத்த நேரத்தில் தூக்கம் வந்துச்சு. பதவி வந்துச்சு, காசு பணமும் வந்துச்சு, பதவி வந்துச்சு, காசு பணமும் வந்துச்சு, பசியும் தூக்கமும் பறந்துடுச்சு, பசியும் தூக்கமும் பறந்துடுச்சு. என் குடும்பம், என்ன சுத்தி இருக்கிறவங்க, என்ன நம்பி இருக்கிறவங்க, அத்தனை பேரும் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக நான் உழைக்கிறேன், உழைக்கிறேன். என் கையே என் கண்ணை குத்துனா நான் என்ன செய்வேன்? காய்ச்ச மறந்தாங்கு கல்லடி வாங்கும், நல்ல மனந்தாங்கு சொல்லடி வாங்கும், காய்ச்ச மறந்தாங்கு கல்லடி வாங்கும், நல்ல மனந்தாங்கு சொல்லடி வாங்கும். பட்டா தெரியும் சுட்டா தெரியும், முட்டாள் வாழ்க்கை மேலுன்னு புரியும், முட்டாள் வாழ்க்கை மேலுன்னு புரியும். என்ன லட்சுமி? நான் உங்களுக்கு அப்பவே எச்சரிச்சேன், நீங்க கேட்கல. ஷியாமளா கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டான். ஓஹோ, மாப்பிள்ளையா? மூணாமனுஷன் இல்ல, நம்ம மதுதான். நாம பண்ண தப்புகளுக்கு பிராயச்சித்தமா இருக்கட்டுமேனு தான் நானும் அதுக்கு சம்மதிச்சிட்டேன். நான் எந்த தவறும் செய்யல, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்க கூடாதுன்னா கூடாதுதான். சரி, நான் நேரா வந்து பேசிக்கிறேன். லட்சுமி, 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 அப்பா வீட்டுக்கு போட்டு கொடுங்க, கட்டாயி போச்சு. சார், வீட்டுல இருந்து போன் வந்திருக்கு, வெளியில போறேன், அப்புறம் வந்து பேசுறேன். All the best and bon voyage. Good luck. Thank you very much. Sir, வீட்ல இருந்து போன் வந்திருக்கு. ஆபீஸ் போறேன், அங்க வந்து பேசிக்கிறேன் சொல். சார், உங்க பொண்ணு கல்யாணம் முருகன் கோயில் நடந்துருச்சு. அது எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும்னு காலையில இருந்து சொல்லிட்டாங்க. ஆபரேட்டர், மேடம், மேனேஜர், ஆ
வாங்க, முகூர்த்தம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டானே. தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து மாசம் 2000 ரூபாய் நம்ம குடும்பத்துக்காக அவர் கொடுக்கிறார். அவருக்கு போய் இப்படி ஒரு துரோகம் நினைச்சிட்டியா? ஏமா, அவனுக்கு தான் புத்தி இல்லைன்னா உனக்கு எங்க போச்சு? உங்களை இந்த வீட்டுல நான் சேர்க்க மாட்டேன். கவலைப்படாதீங்க, எங்களுக்கு இருக்கவே இருக்கு தொழிலாளிங்க இடம். பாஷாம்ல போலாம். அத்திப்பூத்தமாவில் நம்ம வீட்டுக்காரன் இந்த நேரத்தில் இங்க உட்கார்ந்து இருக்கான்னு ஆச்சரியமா இருக்கா? பொண்ணு கல்யாணம் நல்லபடி முடிஞ்சதா? கூட்டவங்க எல்லாம் வந்திருந்தாங்க? நீங்க இல்லைங்கிற ஒரு குறைதான். குறையா? பெருமையா என்ன? நீ யாருடா மனையா இந்த பாப்பனை வேணான்னு சொல்றதுக்கு? நான் என் இஷ்டப்படி என் பொண்ணோட கல்யாணத்தை முடிக்கிறனா இல்லையா பாருன்னு நினைச்ச. முடிச்சுட்டேன். ஆமா, கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்களே இந்த பொண்ணோட அப்ப எங்கன்னு. நீ என்ன சொன்ன? பொண்ணை பத்தி அப்ப செத்து போயிட்டான்னு சொல்லியா? இல்ல விட்டு விட்டு ஓடிட்டான்னு சொல்லியா? நான் ஏன் ஓடுறேன்? என் பொண்டாட்டி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நான் பட்ட கட்டம் என் குடும்ப படக்கூடாதுங்கிறதுக்காக ராத்திரி பகல ஓடுறேன். நாய் மாதிரி, நாய் மாதிரி ராத்திரி பகல ஓடுறேன். அதற்கிட்டும் பெத்த அப்ப வர்றதுக்குள்ள அவ கழுத்துல தாலிக்கிட்ட வச்சியே, அவளுக்கு என்னடி அவசரம்? உனக்கு அம்மா என்னடி அம்மா அவசரம்னு கேட்கிறேன். அவளுக்கு தான் என்கிட்ட கொஞ்சம் கூட மதிப்பு கிடையாது. முட்டாளா இருந்தாலும் முரணா இருந்தாலும் அவன் அந்த பெத்த வண்டின்னு நல்ல தாயாரா இருந்தா புடிச்சு சொல்லியிருப்பான். ஆனா நீ என்ன விட நீ பெரிய அறிவாளி, என்ன விட நீ பெரிய மேதை அப்படின்னு எப்பவுமே உனக்கு அபிப்பிராயம். எனக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நீ அதனால்தான் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீ என்ன கேவலப்படுத்துவீ. சமயம் கிடைக்கும் போது நிச்சயமா நீ என்ன கேவலப்படுத்துவ. இவ்வளவு அவசரப்பட்டு அவ கழுத்துல தாலி கட்ட வச்சியே, அந்த தாலி ரொம்ப நாளைக்கு நினைக்க போகுதுன்னு நினைச்சியா? இன்னும் கொஞ்ச நாள்ல என் பொண்ணு இந்த வீட்டுல விதவையா வந்து நிக்க போறாள். அந்த பய வயிற்றுல பயங்கரமான கட்டீடி எந்த நிமிஷத்துல வேணாலும் அந்த பையன் செத்து போயிடுவாண்டி. Thank you.
தூக்கவனே, தூக்க. உண்மையான நிலவு என்ன? பாருங்க டாக்டர், மதுவுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் அவனை வெளிநாட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேன். ஏன் சொல்றேன்னா, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ஏதோ அவசரப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா எல்லாமே. உண்மையான நிலைமை சொல்லுங்க பிளீஸ். முடிஞ்சு போச்சு. பயாப்சியை பாம்பே உள்பட நாலு லேபுக்கு அனுப்பியிருக்கிறோம். 24 மணி நேரம் கழிச்சு தான் எந்த முடிவும் சொல்ல முடியும். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. நம்ம கம்பெனி கப்பல் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது கடல்ல முழுகி போச்சான்.
குட் நியூஸ். பயாப்சி ரிப்போர்ட்ஸ் வந்தாச்சு. ஹி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். டாக்டர், உங்களுக்கு எப்படி எங்க நன்றி சொல்றதுன்னு தெரியல டாக்டர். நன்றி நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியால தான் அவர் பிழைச்சார். அந்த சக்தி யார் தெரியுமா? மிஸ்டர் உமானா. மை காட், அசுரத்தனமான முயற்சி. கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் அத்தனை பேரும் வரவழைச்சார். நீங்க நன்றி சொல்ல வேண்டியது மிஸ்டர் உமானா தான். ஓகே. You are just over my son. I don't know how to thank you, Manohar. I don't know how to thank you. Papa, எனக்கு மாங்கிலிய பிச்சை கொடுத்துட்டீங்க அப்பா. எனக்கு மாங்கிலிய பிச்சை கொடுத்துட்டீங்க. உங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம நான் ரொம்ப கேவலமா நடந்துகிட்டேன். இப்போ உங்க காலை பிடிச்சுக்கிட்டு போன சாயிடும் போல இருக்கு. இப்ப உழந்துட்டீங்க, போதும். என் கண்டிப்ப எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. லட்சுமி, குமார் உங்க சௌக்கியமாயிட்டா சந்தோஷம் தானே? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வர்றேன். எனக்கு நீங்க ரெண்டு நாளா தூங்கல, சாப்பிடல. நீங்க சாப்பிட்டா சரி, நான் சாப்பிட்ட மாதிரி. லட்சுமி, ஹிட்லருடைய கதையை நீ எனக்கு சொல்லி கொடுத்த. நான் முக்காவாசி தான் படிச்சேன். முடிவு என்ன? என்னங்க பெரிய முடிவு? தோல்வியை தாங்கிக்க முடியாம தன்னை தானே சுட்டுக்கிட்டான். அம்மா, சார் இல்ல, இப்பதான் வெளியே போனாரு. என்ன விஷயம்? கம்பெனியோட கப்பல் கவுந்து போச்சா, அதனால கோடிக்கணக்கான நஷ்டம் வருமா? ஆபீஸ் எல்லாரும் பேசிக்கிறாங்க, அதனால ஃபேக்டரி எல்லாம் மூட போறாங்கன்னு. தொழிலாளிகள் எல்லாம் குதிச்சு போயிருக்காங்களா? ஹிட்லருடைய கதையை நீ எனக்கு சொல்லி கொடுத்த. முடிவு என்ன? என்னங்க பெரிய முடிவு? தோல்வியை தாங்கிக்க முடியாம தன்னை தானே சுட்டுக்கிட்டான். என்னங்க கதவு தருங்க, கதவு தருங்க. எது எப்படி போறேன்? நமக்கு நம்ம குடும்பம் இருக்கு, அது போதுங்க. வெளியே வாங்க. என்னங்க கதவு தருங்க. என்னைய நான் சுட்டுக்கிறதுக்கு கோழை இல்லை. அந்த மிருகம் ஹிட்லரோட படத்தை தான் நான் சுட்டேன். வேலை நேரத்துல எல்லாரும் எங்க வந்தீங்க? கப்பல் கவுந்து போச்சு. அதனால என்ன? கம்பெனி பணமெல்லாம் அதுல போட்டியாமே, இதனால எல்லா கம்பெனி இழுத்து மூட போறாங்களே. நாங்கள எங்க குடும்பம் நடத்துற நினைக்கணுமா? நீ யாரை கேட்டு கப்பல் வாங்கின? இதுக்கெல்லாம் காரணம் நீ தான. ஷட் அப். நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசக்கூடாது. எனக்கு உங்க அப்பா வயசாச்சு. யாரை கேட்டுக்கிட்டு கப்பல் வாங்கணும்? கம்பெனி ஏதாவது புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சா
உங்களை கேட்டுக்கிட்டு தான் செய்யணுமா? கம்பெனி படத்தை எல்லாம் கப்பல் வாங்க தூக்கி போட்டேன்னு யாரு உங்ககிட்ட சொன்னது? நான் தான் சொன்னேன். ஆரம்பத்தில இருந்தே இந்த கம்பெனிக்கு நீ தான் ஒரு பிளாக் ஷீப். கப்பல் வாங்குறதா முடிவு பண்ணது உண்மைதான், விலையும் பேசி முடிச்சாச்சு. ஆனா கப்பல் சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒப்பந்தம் போடுறதா முடிவு பண்ணிருந்தா. அதுக்கு முன்னால வர வழியிலேயே கப்பல் கவுந்து போச்சு. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இத்தனை வருஷமான அரும்பாடு பட்டு என் குடும்பத்தை கூட கவனிக்காம உங்களுக்காக ராப்பகலா உழைச்சு நிர்வாகமும் தொழிலாளர்களும் தாயும் உள்ள மாதிரி நினைச்சேன். யாரோ ஒரு மூணாவது மனுஷன் சொன்னாங்கிறத கேட்டுக்கிட்டு இத்தனை பேருமா சேர்ந்து என் ஒருத்தனை அடிக்கிறதுக்கு ஆயுதங்களை தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. கம்பெனியோட சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு எல்லாருக்கு இந்த வருஷம் 6 மாசம் போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்க குழந்தைகள் எல்லாம் இலவசமா படிக்க பள்ளிக்கூடம் கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் நீங்க எனக்கு செய்யற கைமாறு வெரி குட். Very good. எல்லா வந்தாங்க பாரு. ஏய் விடு விடு விடவனே. சார் சார் என்ன மன்னிச்சிருங்க சார். சார் அவனுக்காக இல்லாட்டாலும் எங்களுக்காக மன்னிச்சிருன்னு சொல்ல போறீங்க? இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு அலுத்து போச்சு. நோ நோ நோ, தடையே சொல்ல வேண்டாம். எனக்கு யாரு மேல எந்த கோபமும் கிடையாது. பாவம் தொழிலாளர்கள் ரொம்ப நல்லவங்க, அதனால்தான் யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிறாங்க. நானும் ஒரு காலத்துல தொழிலாளியா இருந்தேன் தானே. I was the best worker and the worst boss. நானும் கொஞ்ச நாளைக்கு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம்னு பார்க்கிறேன். I'm tired. Goodbye. எங்க கூட அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துக்கங்க. இறங்கு இறங்கு. சிவா நீயும் போ. அம்மா நேர வீட்டுக்கு தானே போறோம். பேக் டு ஊட்டி. நான் ஃப்ரீமா? நானும் டபுள் ஃப்ரீ.